வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல, நான் எடுக்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி அல்லது மின்னியல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பை பத்தி நாம பார்க்க போறோம். சரிங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி அப்படிங்கறத அனுப்பியிருக்கங்க. நீங்க என்னென்ன ரெஃபரன்ஸ் கைடு இருக்கு அப்படி ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்ப நாம டாக்குமெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணுவேன், அதையும் நீங்க நோட்ஸா எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா, இப்ப நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஷேரிங் போறேங்க. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா எலக்ட்ரிசிட்டி அல்லது மின்னியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் நாம சொல்லக்கூடியது என்னங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு அப்படிங்கறத பத்தி சொல்றோம். இப்ப உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம்னு நினைக்கிறேன், அணு அப்படிங்கிறது எதனால் ஆனது, ஆட்டம் மேட் அப் ஆஃப் வாட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? வெரி குட், வெரி குட். கீர்த்தனா வெரி குட்மா, அக்ஷய் வெரி குட், ஜீவித பிரியா வெரி குட்மா, வெரி குட். ஜனனி வெரி குட், அபி வெரி குட்மா, விஜயலட்சுமி வெரி குட், கோகுல் சஞ்சு வெரி குட், கேலக்சி வெரி குட், ஓகேமா, சௌந்தர்யா வெரி குட், சந்தியா வெரி குட், லாவண்யா வெரி குட், கிருத்திகா வெரி குட்மா, வெரி குட், அருண்குமார் வெரி குட். எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன மின்னூட்டம் கொண்டது? வெரி குட் மோனிஷா, வெரி குட். சிவகுணசேகரன் வெரி குட், அருண்குமார் வெரி குட், திவ்யா வெரி குட்மா, சௌந்தர்யா வெரி குட், விஜயலட்சுமி வெரி குட், சிவானி வெரி குட். அப்படின்னா ஓகே, சத்யா வெரி குட்மா, கௌசல்யா வெரி குட், லாவண்யா வெரி குட், கிருத்திகா வெரி குட், சீலா குரு வெரி குட், ஜீவித பிரியா வெரி குட், அபி வெரி குட், நந்தினி வெரி குட். சார் இப்ப என்ன சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது, முத்துலட்சுமி வெரி குட், தேவி வெரி குட், மது வெரி குட். சார் அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா அணு அப்படிங்கிறது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறது மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர் மின்னூட்டம் கொண்ட துகள் அப்படின்னு சொன்னீங்க. புரோட்டான் அப்படிங்கிறது என்ன மின்னூட்டம் கொண்ட துகள்? புரோட்டான், புரோட்டான் அப்படிங்கிறது என்ன மின்னூட்டம் கொண்ட துகள்? வெரி குட் ஜனனி, வெரி குட் லாவண்யா, வெரி குட் அருண்குமார், வெரி குட் ஜீவிதா, வெரி குட் கோகுல், வெரி குட் கனிமொழி, வெரி குட்மா, நந்தினி வெரி குட், பிரகாஷ் வெரி குட், சந்தியா, சௌந்தர்யா வெரி குட், வெரி குட்மா, முத்துலட்சுமி வெரி குட், சீலா குரு வெரி குட், கீதா கிருத்திகா வெரி குட், ஜீவித பிரியா வெரி குட், ஞானசேகரன் வெரி குட், பிரீத்திகா பிரிசிலா வெரி குட், வெரி குட். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா மின்னூட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர் மின்னூட்டம் கொண்ட துகள் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது புரோட்டான் அப்படிங்கறது என்ன சொன்னா அப்படின்னு சொன்னோம்னா நேர் மின்னூட்டம் கொண்டது. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கறது எதிர் மின்னூட்டம் கொண்டது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா ரெண்டு பேர்த்த பத்தி சொல்லிட்டீங்க, ரிமைனிங் ஒன்னொருத்தங்க இருக்காங்க, யாரு? நியூட்ரான். நியூட்ரான் அப்படிங்கறது என்ன சார்ஜ் இருக்கு நியூட்ரானுக்கு அப்படின்னு கேட்டா என்ன சார்ஜ் இருக்கு? வெரி குட் ஜனனி, வெரி குட் லாவண்யா, வெரி குட், வெரி குட்மா லாவண்யா, வெரி குட் பிரகாஷ், வெரி குட் கனிமொழி, வெரி குட்மா, வெரி குட் முத்துலட்சுமி, வெரி குட் சீலா, மனோ வெரி குட், அனீஸ் வெரி குட், மனோ வெரி குட் சார், ஓகே கௌசல்யா வெரி குட், சுதா வெரி குட், கிருத்திகா வெரி குட், விஜயலட்சுமி வெரி குட், வெரி குட் சேனாதிபதி, வெரி குட்
காயத்ரி வெரி குட், சபரிசெல்வன் வெரி குட், அருண்குமார் வெரி குட், சிவானி வெரி குட் சார். அப்படின்னா நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் என்னாகும் அப்படின்னு சொன்னா மின்னூட்டம் அற்றது. நியூட்ரான் அப்படிங்கறது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா மின்னூட்டம் அற்றது அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அணு அப்படிங்கிறது எதனால் ஆனது அப்படின்னு சொன்னோம், அதுல வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குதுன்னு சொன்னோம் சரிங்களா. எலக்ட்ரான் எதிர்மின்னூட்டம் கொண்டது ஓகே சரி. எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து புரோட்டான் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. நியூட்ரான் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ், நியூட்ரல் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றோம் சார். இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது ஆட்டம் அப்படிங்கிறது. நம்ம இது மூணு தனித்தனியா தான் சார்ஜ் சொன்னாங்க. இப்ப ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா ஆட்டத்துக்கு என்ன சார்ஜ் இருக்குங்க? ஆட்டத்துக்கு ஓகே கிருத்திகா ஓகே சரி. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டம் அப்படிங்கிறது, ஆட்டம் அப்படிங்கிறது என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டானா என்ன சொல்லுவீங்க? இளங்கோவன் செக் பண்ணலாம். கீர்த்தனா ஓகேமா? பிரகாஷ், பூஜா, கிருத்திகா வெரி குட், கிருத்திகா வெரி குட்மா, அபிநயா வெரி குட்மா ஓகே, அருள் வெரி குட் சார். இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா அருள் சஞ்சீவ் ஓகே, விஜயலட்சுமி வெரி குட்மா சார். அப்படின்னு என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா அணு அப்படிங்கறது என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா நடுநிலை தன்மை கொண்டது அப்படின்னா அது அணு அப்படிங்கறது எடுத்துட்டு அப்படின்னு சொன்னோம்னா அதனோட சார்ஜ் அணு அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா அதுக்கு சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஏன்னா எலக்ட்ரானும் புரோட்டானும் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுவோட எண்ணிக்கையும் சமமா இருக்கும். அப்படின்னா இது எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் சொன்னீங்க, புரோட்டான் புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா ரெண்டுவோட சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அணு அப்படிங்கிறது நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அணு அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல் சார்ஜ், ஆட்டம் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டோம், இந்த ஒரு மெட்டீரியல் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு மெட்டீரியல்னால ரப் பண்றீங்க அப்படின்னா ஒரு பொருளை மற்றொரு பொருளை வச்சு தேய்க்கிறோம் சரிங்களா. ஒரு பொருளை மற்றொரு பொருளை வச்சு தேய்க்கிறோம் அல்லது ஒன் மெட்டீரியல் இஸ் ரப்டு வித் அனதர் சரிங்களா. அப்படி ரப்டு வித் அனதர் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அமைப்புல அந்த சிஸ்டத்துல வந்து என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அங்க சரிங்களா. இப்ப சார்ஜஸ் அங்க என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அந்த சிஸ்டம் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜ் இருக்கிறதா சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு இப்ப எங்கச்சு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்ப கிளாஸ் ராட் எடுத்துக்கிறோம், கிளாஸ் ராட் அப்படிங்கறது ரப் பண்றோம். எதுல ரப் பண்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில்க் கிளாத், ஒரு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில்க் கிளாத்னால ரப் பண்றீங்க. அப்படி ரப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்ப என்னாகும்னா நம்ம டூ மெட்டீரியல்ஸ் ரப் பண்றோம். அப்படி ரப் பண்றப்போ என்னாகலாம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் ராட்ல இருந்து என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா சில்க் கிளாத்துக்கு சரிங்களா, கண்ணாடியிலிருந்து பட்டு துணிக்கு கிளாஸ் ராட்ல இருந்து சில்க் கிளாத்துக்கு சார்ஜஸ் அப்படிங்கறது என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா சேஞ்ச் வெரி குட். சார்ஜ் என்னாகும் அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆகும் கிருத்திகா வெரி குட்மா சரிங்களா. சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்பர் அப்படின்னா மின்னூட்டங்கள் இடம் பெயர்கின்றன சரிங்களா. அப்படின்னா சார்ஜஸ் ஆர் அபி வெரி குட் சரிங்களா, சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்பர் ஆகுது கீர்த்தனா வெரி குட். அப்படின்னா என்ன சொல்றோம்னு புரிஞ்சுங்களா, ஒரு மெட்டீரியல் அப்படிங்கறத இன்னொரு மெட்டீரியல்னால நீங்க ரப் பண்றப்போ ஒரு மெட்டீரியல் இருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்பர் இடம் பெயர்கின்றன, மின்னூட்டங்கள் இடம் பெயர்கின்றன. அங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்பர் தான், அங்க வந்து இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட், அங்க உருவாக்குறதெல்லாம் கிடையாது, அங்க ப்ரொடியூஸ் ஆகல சார்ஜஸ். என்னாகும் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்பர் மட்டும்தான் ஆகுது சரிங்களா. அங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆச்சு, நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, அங்க வந்து டிரான்ஸ்பர் ஆகும் ஒரு மெட்டீரியல் இருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் ஓகேங்களா. சரி வெரி குட் லாவண்யா வெரி குட் தங்க. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம், ஒரு சில்க் கிளாத்தையும் ஒரு இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில்க் கிளாத் எடுத்தோம் சரி வெரி குட்மா கிருத்திகா வெரி குட்டுங்க. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நம்ம சில்க் கிளாத் எடுத்துட்டோம், அடுத்தது ஒரு கிளாஸ் ராட் எடுத்திருக்கீங்க. இப்ப இது ரெண்டையும் ரப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா கிளாஸ் ராட் அப்படிங்கறது இட் அக்கையர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இட் அக்கையர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்படின்னா என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா கிளாஸ் ராட் அக்கையர்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ்,
glass rod appear positive or negative charge glass rod அப்படிங்கறது என்ன ஆகும் சொல்றீங்க ஓகே வெரி குட் லவண்யா காயத்ரி கண்ணாடி அப்படிங்கறது என்ன மின்னூட்டம் பெற்றதாகின்றது ராதி வெரி குட் மா ஓகே சௌந்தர்யா வெரி குட் ஜீவிதா வெரி குட் கல்பனா வெரி குட் ஓகே முத்துலட்சுமி வெரி குட் அப்படினா கிளாஸ் ராட் அப்படி அப்படினாமா நேர் மின்னூட்டம் அப்படிங்கற பாசிட்டிவ் சார்ஜ் இட் அக்யர் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படினு சொல்றோம் அப்படினா என்ன ஆகும் அது அப்படினா அது வந்து இட் லாஸஸ் தி எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரானை வந்து இழந்திருக்கும் அப்படிங்கறப்ப அது என்னவா இருக்கும் அப்படினா நேர் மின்னூட்டம் பாசிட்டிவ் சார்ஜர் இதுவே சில்க் கிளாத் அப்படிங்கறது சரிங்களா சில்க் கிளாத் அக்யர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் சில்க் கிளாத் அக்யர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரிங்களா இப்ப நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா இது எதை அக்செப்ட் பண்ணிருக்குமா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்ற அப்படின்னா இது எதை அக்செப்ட் பண்ணிருக்கு வெரி குட் எதை வெரி குட் பிரகாஷ் வெரி குட்மா வெரி குட் காயத்ரி வெரி குட் அபிநயா வெரி குட்மா சௌமியா வெரி குட்டா ஓகே மாளவிகா வெரி குட்ங்க சரி காவிய பிரிவா லாவண்யா ஓகே வெரி குட் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றத வந்து அக்செப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இட் அக்யர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய அவ்வளவுதான் ஒன் மெட்டீரியல்ஸ் ரப்டு வித் அனதர் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறப்போ சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்பர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு மெட்டீரியல் இடையில தான் சார்ஜ் வந்து டிரான்ஸ்பர் ஆகும் அப்படிங்கறத இங்க சொல்லக்கூடியது சரிங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொல்றோம் இந்த மாதிரி நீங்க சொல்லலாம் கிளாஸ் ராடும் ஒரு சில்க் கிளாத்தும் வச்சு நம்ம ரப் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படிங்கறத இங்க சொல்லிருக்க கூடியது சரிங்களா சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்கக்கூடியது சார்ஜ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப சார்ஜஸ் அப்படிங்கறது சார்ஜஸ் அப்படிங்கறது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சார்ஜஸ் வந்து டிவைடட் இன் டு டூ கேட்டகரிஸ் ஒன்னு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம் நெகட்டிவ் சார்ஜ் அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம் பாசிட்டிவ் சார்ஜ் வெரி குட் லாவண்யா வெரி குட் மா சரிங்களா ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நெகட்டிவ் சார்ஜ் சரிங்களா நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் உங்க இங்க என்ன க்வெஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கறத யாரு வந்து அப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கறத டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பெஞ்சமின் பிராங்க்ளின் சரிங்களா மின்னூட்டம் அப்படின்னா சார்ஜஸோட டூ டைப்ஸ் அப்படிங்கறது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம்னா பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படிங்கிறவங்க தான் அந்த சார்ஜஸ் வந்து டூ டைப்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மோனிசா வெரி குட் சுதா வெரி குட்மா சரிங்க ஒரு நிமிஷம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் ஆர் டூ டைப்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க சரிங்களா சரி இப்பங்க ஓகே வெரி குட் கிருத்திகா சார் இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது மின்னூட்டம் அப்படிங்கிறீங்க சார்ஜ்னு சொல்றீங்க த யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன அதனோட யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கூலும் வெரி குட் முத்துலட்சுமி வெரி குட் கார்த்திகா வெரி குட் மோனிசா வெரி குட் ஜனனி வெரி குட் மா குட் சுதா வெரி குட் லாவண்யா வெரி குட் மா சரி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும் சரிங்களா இதுவும் டிஎன்பிஎஸ் இல்ல குவஸ்டி குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா யூனிட் ஆஃப் சார்ஜ் அல்லது மின்னூட்டத்தின் அழகு சேட் பண்ணலாங்க ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாரும் மோனிசா வெரி குட் சித்ரா விஜய் வெரி குட் தாரா வெரி குட் காயத்ரி வெரி குட்மா ஜீவித பிரியா அபிநயா வெரி குட் ராதி வெரி குட் சீலா குரு சிவஸ் மஞ்சு பிரியா மோகனா பவி விஜயலட்சுமி வெரி குட் ஜீவிதா சிவகுமார் ஓகே மாளவிகா கிருத்திகா பாக்கியலட்சுமி கீர்த்தனா திவ்யா ஓகே அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா மின்னூட்டம் தட் யூனிட் ஆஃப் சார்ஜ் அல்லது மின்னூட்டத்தின் அழகு அப்படிங்கிறது கூலும் சரிங்களா கூலும் அப்படின்னு சொல்லும் சரிங்களா இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா இந்த மின்னூட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னீங்க அணுல நெக்ஸ்ட் ஆட்டம் மேடப் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொன்னீங்க அப்படின்னா எலக்ட்ரானோட சார்ஜ் என்னங்க புரோட்டானோட சார்ஜ் என்ன அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா இப்போ எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் தட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் த புரோட்டான்
அப்படின்னா எலக்ட்ரானினுடைய மின்னூட்ட மதிப்பு புரோட்டானினுடைய மின்னூட்ட மதிப்புக்கு சமம். மதிப்பு சொல்றேன் சரிங்களா. எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர் மின்னூட்டம், நெகட்டிவ் சார்ஜ். புரோட்டான் அப்படிங்கிறது நேர் மின்னூட்டம், பாசிட்டிவ் சார்ஜ் சொல்றீங்க. மின்னூட்ட மதிப்பு அது எவ்வளவு சார்ஜ் அதுகிட்ட இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் தான். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா ஈக்குவல் டு 1.6 × 10⁻¹⁹ கூலம். வெரி குட் லாவண்யா, வெரி குட் கிருத்திகா, வெரி குட் சரிங்களா. இப்ப எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா −1.6 × 10⁻¹⁹ புரோட்டான் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா +1.6 × 10⁻¹⁹ கூலம் போடலாம். அப்படின்னா என்ன போடுவீங்க அப்படின்னு சொன்னா புரோட்டானின் மின்னூட்டம் ஈக்குவல் டு எலக்ட்ரானின் மின்னூட்டம். ஓகே வெரி குட் மோனிசா. சரி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா இதனோட வேல்யூ என்ன சொன்னாங்க, E ஈக்குவல் டு எவ்வளவு வேல்யூ சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, எவ்வளவு வேல்யூ சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, ஈக்குவல் டு 1.6 × 10⁻¹⁹ கூலும் சரிங்களா. 1.6 × 10⁻¹⁹ கூலும் அப்படின்னா இதுல சொல்லியிருக்க கூடியதுல வந்து ரெண்டு க்வெஸ்சன் சொல்லலாம். ஒன்னு வந்து சார்ஜ் ஆஃப் த, வெரி குட் காயத்ரி சரிங்களா, சிவ குணசேகரன் வெரி குட். சரி இப்ப நாம சொல்லிருக்க கூடியது என்ன அப்படின்னு சொன்னா ஜீவித பிரியா காவ்யா வெரி குட். இப்ப நாம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா சார்ஜா சார்ஜ் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது கூலம் சொல்லிருக்கீங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் ஈக்குவல் டு அபிநயா வெரி குட். சரி ஈக்குவல் டு 1.6 × 10⁻¹⁹ கூலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சார்ஜஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் நாம எடுத்துக்கிறேங்க அப்படி சார்ஜஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த சார்ஜஸ் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டானா இப்ப வந்து இந்த சார்ஜஸ் என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறதுக்கு இது அதோட ப்ராப்பர்ட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கறத பத்தி சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் அல்லது மின் துகள்கள் மின்னூட்ட அழிவின்மை விதிக்கு உட்படுகின்றன சரிங்களா. அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே தாரா வெரி குட். இப்ப லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்துல டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு சரிங்களா. அப்படின்னா ஒரு தனித்த அமைப்பின் மின்னூட்டம் மாறிலி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அவ்வளவுதான் மின்னூட்ட அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா. லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம், ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன் நாம அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படிங்கறது என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு தனித்த அமைப்பில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் அப்படிங்கறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மாறிலியாக இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்லக்கூடியது சரிங்களா. சரி நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மின்னூட்டங்களின் குவாண்டமாக்கல் அல்லது குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். மின்னூட்டங்களின் குவாண்டமாக்கல் அல்லது குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்றோம் அப்படின்னா நாம நேச்சரா எடுத்துக்கிறேங்க. இப்ப வெரி குட் வெரி குட் மா. இப்போ ஒரு நேச்சர்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நேச்சர்ல நாம எடுத்திருக்க கிருத்திகா வெரி குட். நாம நேச்சுரலா எடுத்திருக்க கூடிய எந்த ஒரு சார்ஜுமே சரிங்களா ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிபிளா தான் இருக்குங்க சரிங்களா. அப்படின்னு என்ன சொல்லு நீங்க வெரி குட் லாவண்யா வெரி குட்மா. இப்போ நாம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இதுல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சார்ஜ் அப்படிங்கறத நாம எப்பவுமே சார்ஜ் அப்படிங்கிறது கியூ அப்படிங்கிற மாதிரி நாம யூஸ் பண்ணுவோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கியூ ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கியூங்கிற சார்ஜ் அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா இ அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் என்னம்னா பண்டமெண்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட இன்டெகிரல் மல்டிபிளா தான் இருக்குங்க. அப்படின்னா கியூ ஈக்குவல் டு என்இ அப்படின்னு சொல்லுவோம். கியூ ஈக்குவல் டு என்இ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளோட மின்னூட்ட மதிப்பும் எந்த ஒரு பொருளோட மின்னூட்ட மதிப்பும் எனி சார்ஜ் இன் நேச்சர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இ அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ பண்டமெண்டல் சார்ஜ். இந்த பண்டமெண்டல் சார்ஜோட இன்டெகிரல் மல்டிபிளா தான் இருக்கும். இந்த இங்கிற அடிப்படை மின்னோட்டத்தின் முழுஎண் மடங்காக இருக்கும். அடிப்படை மின்னோட்டத்தின் முழுஎண் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா கியூ ஈக்குவல் டு என்இ அப்படிங்கறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க.
அதை மட்டும் சேட் பண்ணுங்க. வெரி குட் மோனிசா, வெரி குட் லாவண்யா, வெரி குட் மாளவிகா, வெரி குட் கரண், அபிநயா, சௌந்தர்யா, வெரி குட் இளங்கோவன், வெரி குட் அபி, வெரி குட் பாக்யலட்சுமி, வெரி குட் பிரவீனா, வெரி குட் ஜீவிதா, வெரி குட் காயத்ரி, வெரி குட் பிரசாத், வெரி குட் திவ்யா, வெரி குட் சூர்யா, வெரி குட் முத்துலட்சுமி, வெரி குட் கிருத்திகா, வெரி குட் சார் மனோ, வெரி குட் மகாதேவன், வெரி குட் சபரி, வெரி குட் சீலா, வெரி குட் சரிங்களா, ஆர்த்தி, வெரி குட் தேவி, வெரி குட் லயோலா, வெரி குட் சார். இப்போ அப்படின்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கியூ ஈக்குவல் டு என்இ, கியூ ஈக்குவல் டு என்இ அப்படிங்கறதா நாம இங்க சொல்லியிருக்க கூடியது சார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்பங்க, இப்போ அடுத்த ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. இப்போ மைக்ரோ கூலும் அப்படின்னா எவ்வளவுன்னு தெரியுங்களா, 10 power மைக்ரோ அப்படின்னு சொல்லுங்க, மில்லின்னு சொல்லுவோம், நானோ பிக்கோன்னு சொல்லுவோம்ல, மைக்ரோ ஜனனி, வெரி குட். மைனஸ் ஆர் பிளஸ் அதை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ண முடியுங்களா, மைனஸ் ஆர் பிளஸ் அப்படிங்கறது மைக்ரோனா எவ்வளவுன்னு கேட்டாங்க அபி, மைக்ரோ மாளவிகா, ஓகே வெரி குட் அபிநயா, வெரி குட் அபி, வெரி குட் ஆர்த்தி, ஜனனி, வெரி குட் லாவண்யா, வெரி குட் திவ்யா, வெரி குட் சுபா, வெரி குட் முத்துலட்சுமி, வெரி குட் சார் கவிதா, ஓகே மோனிஷா, வெரி குட் சார். அப்படின்னா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா தாரா, வெரி குட் சரிங்க. இப்ப நாம என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா மைக்ரோ அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நம்ம இந்த சார்ஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோ அப்படிங்கிறது 10^-6 கூலும் அப்படின்னு சொல்லுவோம். மில்லினா எவ்வளவுங்க, மில்லி, மில்லி கூலும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, வெரி குட் ஜனனி, வெரி குட் பிரவீனா, வெரி குட் இளமதி, வெரி குட் இளங்கோமன், வெரி குட் சூர்யா, வெரி குட் காயத்ரி, வெரி குட் மோனிஷா, வெரி குட் கிருத்திகா, வெரி குட் லாவண்யா, வெரி குட் கௌசல்யா, வெரி குட் ராதி, வெரி குட் மகா பிரியா, வெரி குட் இளங்கோவன், விக்னேஷ், லயோலா, வெரி குட் இளங்குமரன். அப்படின்னா மைக்ரோ அப்படின்னு சொன்னா 10^-6 சொன்னீங்க, மில்லினா 10^-3 சொன்னீங்க, நேனோ தெரியுங்களா, நேனோனா எவ்வளவுங்க, வெரி குட் மோனிஷா, வெரி குட் மா காயத்ரி, வெரி குட் ஜனனி, வெரி குட் மா சூர்யா, வெரி குட் கிருத்திகா, வெரி குட் மா பிரகாஷ், வெரி குட் ஓகே கிருத்திகா, வெரி குட் மா சௌந்தர்யா, வெரி குட் அபி, வெரி குட் கௌசல்யா, வெரி குட் அன்பு, வெரி குட் ஜீவிதா, வெரி குட் யோகேஷ், வெரி குட் சிவானி, வெரி குட் மா சரி. அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா 10^-9 கூலும் சரிங்களா. நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பிக்கோ கூலும், தாரா வெரி குட் தாங்க, கல்பனா வெரி குட் ஓகே, பிரசிலா வெரி குட், ஜனனி வெரி குட், காயத்ரி வெரி குட் சார். இப்போ வெரி குட் சூர்யா, வெரி குட் மாளவிகா, வெரி குட் மோனிஷா, வெரி குட் ஓகே. இப்போ நாங்க என்ன சொல்ல, லாவண்யா வெரி குட், காவ்யா, இளங்குமரன், சௌந்தர்யா ஓகே. இப்போ நாம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாக்கக்கூடியது 10^-12 அப்படின்னு சொல்றோம், பிக்கோ பேரட் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ், இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். 10^-3, -6, -9, -12 எல்லாம் வந்து நாம இங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா சார். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா, ஒரு க்வெஸ்டின் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கியூ ஈக்குவல் டு என்இன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 1 coulomb சார்ஜ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1 coulomb சார்ஜ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1 coulomb மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, வெரி குட் இளங்குமரன், வெரி குட் லாவண்யா, வெரி குட் சுதா, வெரி குட் கிருத்தியா, வெரி குட் மோனிஷா, வெரி குட் சித்ரா, வெரி குட் கீர்த்தனா, வெரி குட் காவ்யா, வெரி குட் பிரதீபா, வெரி குட் சுபா, வெரி குட் பிரிஷிலா, வெரி குட் ஷீலா, வெரி குட் அபிநயா, வெரி குட் கோகுல், வெரி குட் பானுப்ரியா, வெரி குட் ஜீவிதா, காவ்யா, ராதி, அபி ஓகே. இப்போ அகில், அகில் ஜீவித பிரியா, கிருத்திகா ஓகே, அன்பு, சரவணன் ஓகே. அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கியூ ஈக்குவல் டு என்இன்னு சொல்லிட்டீங்க. இப்பங்க இதுல என், இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா என்ன கண்டுபிடிக்கணுங்க, என் கண்டுபிடிக்கணும், என் ஈக்குவல் டு கியூ பை இ சரிங்க. கியூக்கு என்ன வேல்யூ போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப கியூக்கு என்ன வேல்யூ போடுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். கியூக்கு என்ன வேல்யூ, வெரி குட் மோனிஷா, வெரி குட் மஞ்சு பிரியா, வெரி குட், வெரி குட்
திவ்யா வெரி குட், ஜனனி வெரி குட், பான் சரிங்க. அடுத்ததுங்க கியூ பை இன் சொன்னாங்களா, இயோட வேல்யூ என்னங்க, இயோட லாவண்யா வெரி குட், இயோட வேல்யூ அபிநயா வெரி குட், இயோட வேல்யூ என்னங்க கிரேசி வெரி குட், இ எவ்வளவுங்க, ஈக்குவல் டு இங்கிறது என்னங்க அந்த இடத்துல வெரி குட், ஜீவிதா வெரி குட், லாவண்யா, சிவானி, காவ்யா வெரி குட், சீலா வெரி குட், கிருத்திகா வெரி குட், சுதா வெரி குட், சரி 1.6 × 10⁴ சூர்யா வெரி குட், கார்த்திகா, திவ்யா வெரி குட். இப்ப என்ன சொல்ற அப்படின்னா நீங்க சொல்லிட்டீங்க கார்த்திகா வெரி குட், மோகனா வெரி குட், காவ்யா வெரி குட், ராதி வெரி குட், சரி 1.6 × 10⁻¹⁹ அப்படின்னு சொல்லிருக்கோம். அன்பு வெரி குட். இப்ப என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நீங்க போடலாம் என் ஈக்குவல் டு கியூ பை இ போடுவீங்களா அப்படின்னா கௌசல்யா வெரி குட். இப்போ என் ஈக்குவல் டு கியூ பை இ போட்டீங்க அப்படின்னு சொன்னா கியூக்கு 1/1.6 × 10⁻¹⁹ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இந்த கொஸ்டினும் டிஎன்பிஎன்சி ல கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி மாடலும் நீங்க பாத்து வச்சுக்கணும் சரிங்களா. இப்ப இங்க இருக்கக்கூடியது அவ்வளவுதான். அப்படின்னா இங்க என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு என்இ, என் ஈக்குவல் டு கியூ பை இ, 1/1.6 × 10⁻¹⁹ that is equal to இத டிவைட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வருங்க 6.25 × 10⁻¹⁸ எலக்ட்ரான். 6.25 கல்பனா வெரி குட்மா. இப்ப 6.25 × 10⁸ எலக்ட்ரான் சரிங்களா, பிளஸ் 18 லாவண்யா வெரி குட்மா. சரி இப்போ டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கறதா இங்க சொல்லக்கூடியது சரிங்களா. சரி அடுத்தது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நார்மலா கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கண்டக்டர்ஸ் அப்படின்னா கண்டக்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், கண்டக்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வெரி குட் லாவண்யா, வெரி குட் இளங்குமரன், வெரி குட் காயத்ரி, வெரி குட் ஓகே, வெரி குட் கோகுல், வெரி குட், வெரி குட் மா ரவி, பவி வெரி குட், லாவண்யா வெரி குட், லட்சுமி வெரி குட், ஷீலா வெரி குட், லோக் முத்துலட்சுமி வெரி குட், மோனிசா வெரி குட், கிருத்திகா வெரி குட், கோகுல் வெரி குட், சுதா வெரி குட், நித்யா வெரி குட், ராதி வெரி குட் ஓகே. சரி அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா காவ்யா வெரி குட், அருண்குமரன் அருண்குமார் ஓகே. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா இப்ப இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா கண்டக்டர்ஸ்க்கு நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க சரிங்களா. அப்படின்னா அந்த கண்டக்டர்ஸ் அல்லது கடத்திகள் அப்படிங்கறது என்ன சொல்லுவீங்க, கடத்திகள் அப்படிங்கறது என்ன சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் கண்டிப்பா. அப்படின்னா கடத்திகள் அல்லது கண்டக்டர்ஸ் அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சார்ஜ வந்து ஃப்ளோ பண்ணுமா ஃப்ளோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மெட்டலுக்குள்ள சார்ஜஸ் வந்து அலோ பண்ணுமா அலோ பண்ணாதா, கண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் சீலா மோனிஷா வெரி குட், அலோ ஆர் நாட் அலோட் அது மட்டும் சொல்லுங்க. சார்ஜஸ் ஆர் அலோடு த்ரூ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னம்னா மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா The charges are passes through the metals. அதுதான் conductors. Very good. Gracie, very good. Layola, very good. Arun Kumar, very good. Kritika, very good. Bhagyalachmi, very good. Yoga Sri, very good. Chitra, very good. Sir, Lavanya, very good. Very good. Sondariya, very good. Muthulachmi, very good. Sir. அப்படின்னா என்னாகும் அப்படின்னா charges are allowed through them. அப்படின்னா அதுங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்டர். அப்படின்னா மின்னூட்டத்தை ஆர்த்தி வெரி குட். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னூட்டத்தை தன் வழியே அனுமதிக்க கூடியவங்க சரியா, தன் வழியே பாய அனுமதிக்கிறவங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கண்டக்டர்ஸ் ஆர் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம், மெட்டல் சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது ஒன்னு சொல்லாங்க, நாம கண்டக்டருங்களா ஹியூமன், நீங்க வந்து கண்டக்டரா இல்லீங்களா ஹியூமன், வெரி குட் அருண்குமார் வெரி குட் மா சார் ஓகே வெரி குட் வெரி குட் மா சார். அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எர்த் அப்படிங்கறது கண்டக்டரா இல்லீங்களா, எர்த் அபிநயா வெரி குட், லோக் வெரி குட் மா வெரி குட் சரி வெரி குட் வெரி குட் சரி, கௌசல்யா வெரி குட், மாளவிகா வெரி குட் சரிங்களா ஓகே, லோகதேவி வெரி குட், ராதி வெரி குட், லாவண்யா வெரி குட், சரவணன் வெரி குட், அபிநயா வெரி குட், சேனாதிபதி வெரி குட், பாக்யலட்சுமி வெரி குட் ஓகே சரி. இப்ப என்ன காவ்யா வெரி குட் சரிங்களா. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா யோகஸ்ரீ வெரி குட் மா. இப்போ என்ன சொல்ற அப்படின்னா விஜயலட்சுமி வெரி குட், சங்கரீஸ்வரி வெரி குட் சார். இப்ப நாம என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா அப்படின்னா எந்த மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் வந்து பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுதோ அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசஸ் த்ரூ தம் அப்படின்னு சொன்னோம்னா திஸ் ஆர் த கால்டு கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா மெட்டல் சொல்லலாம், எர்த், ஹியூமன் பீயிங் இதெல்லாமே கண்டக்டர்ஸ் தான். அப்படின்னா நெக்ஸ்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இன்சுலேட்டர்ஸ் வந்து சார்ஜஸ் என்ன பாஸ் பண்ணுங்களா பாஸ் பண்ணாதுங்களா, வெரி குட் வெரி குட் கார்த்திகா, சுதா வெரி குட் மா சார்.
சௌந்தர்யா வெரி குட் சரிங்க கிருத்திகா வெரி குட் அபிநயா வெரி குட் காயத்ரி வெரி குட் வெரி குட் காவ்யா வெரி குட் சங்கரீஸ்வரி லாவண்யா வெரி குட் ராதி வெரி குட் கிரேசி வெரி குட் சௌமியா கணேசன் வெரி குட் ஜீவித பிரியா வெரி குட் முத்துலட்சுமி வெரி குட் சீலா வெரி குட் சார் இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா சிவா வெரி குட் ராதி வெரி குட் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்சுலேட்டர் மோனிசா வெரி குட் இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அலோவ் பண்ணாதே அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க இன்சுலேட்டர் சொல்லா என்னென்ன சொல்லா அப்படின்னா ரப்பர் சொல்லா பிளாஸ்டிக் சொல்லா மைக்கா இது எல்லாமே வுட் வெரி குட் லாவண்யா வெரி குட் கார்த்திகா வெரி குட் சௌந்தர்யா வெரி குட் தான் சார் அபி வெரி குட் இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா சௌமியா வெரி குட் ஆர்த்தி வெரி குட் அனிஸ் வெரி குட் காவ்யா வெரி குட் சங்கரீஸ்வரி வெரி குட் சபரி செல்வன் வெரி குட் சார் இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா அருண்குமார் வெரி குட் கௌசல்யா வெரி குட் அப்படின்னா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இதெல்லாமே எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லிட்டேங்க பிளாஸ்டிக் வுட் மைக்கா எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான் வெரி குட் அகில் வெரி குட் மா சார் கிருத்திகா வெரி குட் சார் இப்ப நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா சொல்லியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் விச் ஃபுளோ த்ரூ தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மின்னூட்டத்தை தன் வழியே போய் அனுமதிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னோம்னா கண்டக்டர்ஸ் ஆர் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுல என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து மெட்டல்ஸ் இருக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா எர்த் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங் இதெல்லாமே என்ன ஹியூமன் அப்படிங்கிறது எல்லாமே எதுதான் வரும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டக்டர்ஸ் வரும் அடுத்தது என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா சார்ஜஸ் டு நாட் அலவ் த்ரூ தம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல அப்படின்னு சொன்னோம்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க தான் சொன்னீங்க ரப்பர் பிளாஸ்டிக் சரிங்களா மைக்கா வுட் எல்லாமே என்ன சொல்ல அப்படின்னு சொன்னோம்னாமா உங்களுக்கு வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வெரி குட் மோனிசா சார் இப்போ நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடியது என்னங்க அப்படின்னு சொன்னா கூலும்ஸ் லா சரிங்களா கூலும்ஸ் லா அப்படிங்கறத சொல்றோம் சரிங்களா இப்போ சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப நாங்க பாசிட்டிவ்ல ஒரு சார்ஜ் இருக்குதுங்க பாசிட்டிவ் ஒரு சார்ஜ் இருக்குங்க அடுத்தது நெகட்டிவ் ஒரு சார்ஜ் இருக்கு பாசிட்டிவ் ஒரு சார்ஜ் இருக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இடையில என்ன போர்ஸ் இருக்குங்க ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் லைக் சார்ஜஸ் வெரி குட் பிரசிலா வெரி குட் லாவண்யா வெரி குட் மஞ்சு பிரியா வெரி குட் மோனிசா வெரி குட் பிரகாஷ் வெரி குட் திவ்யா வெரி குட் முத்துலட்சுமி வெரி குட் ஓகே வெரி குட் லாவண்யா வெரி குட் காவ்யா வெரி குட் அபிநயா வெரி குட் சீலா வெரி குட் ஜீவித பிரியா வெரி குட் அனிஸ் வெரி குட் லொயாலா வெரி குட் மோகனா வெரி குட் காயத்ரி வெரி குட் அன்பு வெரி குட் சார் இப்ப என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா அப்படின்னா நம்ம சொல்லிக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா ஓரின மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்றோம் பாஸ் இப்போ இது இது எடுத்துக்கிறோங்க இது ரெண்டுமே லைக் சார்ஜஸ் அப்படின்னா இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாலே என்ன சார் வரும் நெகட்டிவ் நெகட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா என்ன வருங்க வெரி குட் கிருத்திகா வெரி குட் தாங்க இப்ப என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா மலவிக்கா வெரி குட் திவ்யா வெரி குட் லவண்யா வெரி குட் வெரி குட் அப்படின்னா இந்த இடத்துல என்னதான் வருங்க நெகட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வெரி குட் மோகனா வெரி குட் சிவா வெரி குட் மோனிசா வெரி குட் வெரி குட் அப்படின்னா இங்க இது என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இது லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அன்லைக் சார்ஜஸ் இது ரெண்டுமே ஓரின மின்னூட்டங்கள் லைக் சார்ஜஸ் இது வந்து அன்லைக் சார்ஜஸ் அப்படிங்கிற வேறின மின்னூட்டங்கள் இது ரெண்டுக்கு இடையில என்ன போர்ஸுங்க இருக்குங்க இந்த நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் இடையில வெரி குட் சௌந்தர்யா வெரி குட் மோனிசா வெரி குட்மா திவ்யா வெரி குட் லாவண்யா வெரி குட் மோகனா வெரி குட் கார்த்திகா வெரி குட் ஸ்ரேயா வெரி குட் சீலா வெரி குட் கார்த்திகா கிருத்திகா ஓகே கீர்த்தனா பவி காயத்ரி ஓகேடா இப்போ நாம இங்க சொல்லக்கூடியது கௌசல்யா வெரி குட் அவ்வளவுதான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா லைக் சார்ஜஸ் அப்படிங்கறது என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பல் பண்ணுது அன்லைக் சார்ஜஸ் அப்படிங்கறத அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கறத நாம இங்க சொல்லிருக்கோம் சரிங்களா இப்போ நாம கூலம்ஸ் லா அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா கூலம்ஸ் லா தான் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ் அப்படின்னா ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷனோ சரிங்களா ஈர்ப்பு விசையோ அல்லது விலக்கு விசையோ சரிங்களா த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ என்ன ஆகும் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் வெரி குட் கிருத்திகா வெரி குட் மா directly proportional to the product of the charges and inversely proportional to the square of square of the distance between them square of the distance between them அப்படினு சொல்லு அப்படினா என்ன சொல்லு அப்படினு சொன்னா இரு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள
விலக்கு விசை அல்லது ஈர்ப்பு விசை அப்படிங்கறது மின்னூட்டங்களினுடைய பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும், பிரகாஷ் வெரி குட், மின்னூட்டங்களினுடைய பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு ஈக்குவேஷன்ல போடுறேங்க, இப்ப புரியும் நினைக்கிறேங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல அப்படின்னு சொன்னாங்க, இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எஃப், நம்ம போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், எஃப் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ், மின்னூட்டங்களின் பெருக்கற்பலன் F proportional to Q1, Q2. F proportional to Q1, Q2. அடுத்தது என்ன சொன்னோம்னா F proportional to 1/r² சொன்னாங்க. என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா 1/r² சரிங்களா? அப்படின்னா மின்னூட்டங்களினுடைய பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும், அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. அடுத்தது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா இடைத்தொலைவு, சரிங்களா, அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், 1/r² அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கறது அந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் போடுவாங்க, அதை வந்து கேன்னு சொல்லலாங்க, சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/4πε₀ அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் ε₀ அப்படிங்கறது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, சரிங்களா, ε₀ அப்படிங்கறது இங்க வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா வெற்றிடத்தின் விடுதிறன், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஸ்ப்ரீ ஸ்டேட்ஸ், ஸ்ப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பெர்மிட்டிவிட்டிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, வெரி குட் சிவ குணசேகரன், வெரி குட் இளங்குமரன், வெரி குட் சார், வெரி குட் மேம், சரிங்களா? வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நீங்க சொல்லியிருக்கக்கூடியது ε₀ அது அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு. நெக்ஸ்ட்மா இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ε₀க்கு ஒரு வேல்யூ இருக்குது, வெரி குட் வாணிப்ரியா, வெரி குட். இப்ப ε₀ அப்படிங்கறது ஓகே. இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ε₀ அப்படிங்கறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ε₀ஓட வேல்யூ வந்து நீங்க இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சுங்க, 8.854 × 10⁻¹2, வெரி குட் கிருத்திகா, 8.854 × 10⁻¹2 ⁻¹⁻⁻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 
ஆர் பவர் மைனஸ் டூ காயத்ரி வெரி குட் சார் இப்ப நம்ம சொல்லியிருக்க கூடியது என்ன அப்படின்னு சொன்னா எப்சிலான் நாட் அப்படின்னா என்னன்னு சொன்னோம் எப்சிலான் நாட்டோட வேல்யூ மட்டும் வேல்யூ மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் எப்சிலான் நாட் ஈக்குவல் அதனோட வேல்யூ மட்டும் சேட் பண்ணுங்க வேல்யூ மட்டும் சேட் பண்ணுங்க வனுப்ரியா வெரி குட் வனுப்ரியா வெரி குட் மா கிரேசி வெரி குட் லாவண்யா வெரி குட் வித் பவர் முனிசா வெரி குட் பாக்கியலட்சுமி வெரி குட் வெரி குட் பாக்கியலட்சுமி வெரி குட் லாவண்யா வெரி குட் கார்த்திகா வெரி குட் சுதா வெரி குட் கிருத்திகா வெரி குட் கோகுல் வெரி குட் அபிநயா வெரி குட் சார் ராதி வெரி குட் ஆர்த்தி வெரி குட் ஜீவித பிரியா வெரி குட் காயத்ரி வெரி குட் லிங்கதேவி வெரி குட் சிவா வெரி குட் அப்படின்னா 8.854 இன்டூ 10^-12 அப்படின்னு சொல்லிட்டீங்க சரிங்களா இப்போ சொல்லியாச்சுங்க இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்ததுங்க இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் எஃப் இக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு க்வெஸ்சன் Q1 ஓட வேல்யூ Q2 ஓட வேல்யூ ஈக்குவல் டு 1 சொல்லிட்டோம் ஆர் வந்து 1 சொல்லிட்டீங்க Q1 1 Q2 1 ஆர் 1 ஆ இருந்துச்சுன்னா எஃப் இக்குவல் டு என்னவா இருக்கும் எஃப் இக்குவல் டு என்னவா இருக்கும் வெரி குட் மோனிசா வெரி குட் மா மோனிசா வெரி குட் ஆர் ஈக்குவல் டு 1 Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு 1 கூலம் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படினு சொன்னோம்னா என்னவா இருக்கும் காயத்ரி வெரி குட் கார்த்திகா வெரி குட் ஜீவித பிரியா செக் இட் மா மோனிசா பிரகாஷ் கிரேசி அருண்குமார் நான் என்ன கேக்குறேன்னு பாருங்க இதுல நான் இப்ப கேக்குறது என்ன வரும் மட்டும் நீங்க சொல்லுங்க நான் அந்த வேல்யூ நீ சொல்லவே இல்ல எஃப்ல வந்து Q1 Q2 / R2 ல Q1 க்கு வந்து Q2 = 1 கூலும் சொல்லிட்டேங்க
ஆர் ஈக்குவல் டு 1 மீட்டர் சொல்லிட்டீங்க எஃப் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் மட்டும் சொல்லுங்க எதுக்கு ஈக்குவலா இருக்கும் வெரி குட் காயத்ரி வெரி குட் அந்த கேன்னு சொல்லலாம் வெரி குட் அதை வந்து கேன் வெச்சுக்கலாம் நீங்க வெரி குட் தாரா வெரி குட் வெரி குட் நித்யா வெரி குட் சரவணன் வெரி குட் திவ்யா வெரி குட் மோகனா வெரி குட் சிவா வெரி குட் ஓகே கௌசல்யா வெரி குட் மா ஜீவித பிரியா வெரி குட் சரி இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா ஆர்ங்கிறது 1 மீட்டர் சொல்லிட்டங்க அப்படினா f equal to 1 by 4 pi epsilon naught அடுத்த ஸ்டெப் தான் 1 by 4 pi epsilon naught ஓட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 9 into 10 to the power of 9 newton அப்படினா 1 by 4 pi epsilon naught அப்படினா நீங்க இதல இந்த epsilon naught ஓட வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க 1 by 4 into 3.14 into இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும்லங்க அதுதான் f equal to வெரி குட் f equal to 9 into 10 to the power of 9 சரிங்களா k கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் விகிதமாறிலி அப்படினு சொல்லக்கூடிய k ஓட மதிப்பு சரிங்களா என்னவா இருக்கும் அப்படினு சொன்னா இந்த இடத்துல 9 into 10 power 9 நியூட்டன் இருக்கும் சரிங்களா சரி இப்போ உங்களுக்கு கூலம்ஸ் லா அப்படினு சொல்லக்கூடிய கூலம் விதியோட ஃபார்முலா தெரியும் சரிங்களா எல்லாத்துக்குமே ஃபார்முலா தெரியும் மோகனா வெரி குட் மோனிஷா வெரி குட் இப்போ எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரியுங்க அடுத்து அது ரிலேட்டடா ஒரு சம் நான் உங்களே கேக்குறேன் இப்ப வந்து நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லிட்டீங்க எஃப் ஈக்குவல் டு கே மட்டும் வச்சுங்க ஃபார்முலா வந்து எஃப் ஈக்குவல் டு கே இன்டூ கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப நான் கேக்குறது மட்டும் நல்லா வச்சுங்க கியூ ஒன்னும் கியூ டூ ரெண்டு சார்ஜையுமே டபுள் பண்றீங்க நல்லா நான் வச்சுங்க கியூ ஒன்னு கியூ டூ ரெண்டு சார்ஜையுமே டபுள் பண்றீங்க சரிங்களா அதுக்கு அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் டபுள் பண்றீங்க அந்த ரெண்டு சார்ஜுக்கும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் டபுள் பண்றீங்க டபுள் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகுங்க சார்ஜஸ் டபுள்டு நித்யமதி வெரி குட் ஜீவித பிரியா மோனிஷா சிவா ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமோ வராதா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ரிமைன் சேஞ்ச் அந்த மாதிரி சொல்லு அபிநயா வெரி குட் சிவா செக் இட் கௌசல்யா வெரி குட் நான் என்ன ஓகே வெரி குட் ஜெய்ஸ்ரீ செக் இட்மா காயத்ரி வெரி குட்மா கிருபா வெரி குட் கிருத்திகா வெரி குட் லாவண்யா வெரி குட் செக் பண்ணணும் சங்கரீஸ்வரி லிங்கதேவி செக் பண்ண இதுல மட்டும் போட்டீங்கன்னா அதுல சப்ஸ்டிட் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வருங்க அன்பு செக் பண்ணுங்க அருள் செக் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க அந்த ஃபார்முலாவில் மஞ்சு பிரியா வெரி குட்மா மஞ்சு பிரியா வெரி குட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வந்துருங்க உஷா வெரி குட்மா உஷா வெரி குட் ஜீவித பிரியா வெரி குட் மோகனா இப்ப என்ன கேட்டிருக்கிறேன்னா ஒண்ணு இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா சார்ஜஸ் அப்படின்னு சொன்னோம் இப்போ சார்ஜஸ் வந்து கியூ ஒன் கியூ டூ நீங்க சொல்லிட்ட கூலம்ஸ் லா படி எஃப் ஈக்குவல் டு கே இன்டூ கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர்னு சொன்னோம் இப்ப சார்ஜஸ் டபுள் பண்ணிட்டோம் ஒவ்வொரு சார்ஜஸையும் டபுள் பண்றீங்க சரிங்களா அடுத்தது அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சரிங்களா டிஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ டபுள் பண்றீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும் தான் கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாங்களா வெரி குட் பானுப்ரியா வெரி குட் மா கிருத்திகா வெரி குட் கார்த்திகா வெரி குட் சார் கிருபா சிவசெல்வி வெரி குட்மா கிருபா வெரி குட் சிவா வெரி குட் சௌந்தர்யா வெரி குட் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மிஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மிஸ் யாரோ வெயிட் பண்ணுங்க மிஸ் நான் கவிதா மிஸ் சரிங்க ஓகே இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்னா இப்போ மின்னோட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சார்ஜ் இது எப்படின்னு பாக்கலாங்க இருங்க வெரி குட் ரொம்ப பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்க வெரி குட் ஐ அப்ரிசியேட் யூ
இப்ப நான் இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இங்க பாருங்க இல்ல இதுலயே எடுத்துங்க எஃப் ஈக்குவல் டு கே இன் டு கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர்ட் கரெக்டுங்களா சரி இப்போங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா Q1 Q2 ரெண்டையுமே டபுள் டைம் பண்றேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாங்க கே இன்டு அப்படியே போட்டுங்க கியூ ஒன் அப்படிங்கறது இப்ப என்ன ஆகுங்க டூ கியூ ஒன் கரெக்டுங்களா அதே மாதிரி கியூ டூ என்ன ஆகுங்க டூ கியூ டூ ஆகும் கரெக்டுங்களா சரி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் ஆர் வந்து என்ன ஆகும்னா ட்வைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டூ ஆர் டூ ஆர் த ஹோல் ஸ்கொயர்ட் டூ ஆர் த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க நீங்களே சொல்லலாம் அப்படின்னா என்ன ஆகுங்க கே இன்டு இங்க போட்டு அப்படின்னு சொன்னா டூ இன்டு டூ ஃபோர் கியூ ஒன் கரெக்டுங்களா இப்போ கியூ டூ டிவைடட் பை ஃபோர் ஆர் ஸ்கொயர் கரெக்டுங்களா அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா ஃபோர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது எஃப் டேஸ் எஃப் டேஸ் ஈக்குவல் டு என்ன எஃப் எஃப் டேஸ் ஈக்குவல் டு எஃப் அண்டர்ஸ்டுட் இதுல யாராச்சும் டவுட் இருக்குங்களா இந்த சம்ல இந்த சம் புரிஞ்சிருச்சுங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சம் கேட்கணும் வெரி குட் சீலா வெரி குட் இவ்வளவுதான் கே இன்டு ஃபோர் கியூ ஒன் கியூ டூ ஓகே மோனிஷா வெரி குட் தங்க இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் இங்க இந்த கான்செப்ட் அடுத்தது ஒன்னே ஒன்னு கேட்கலாங்க இதுலயே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்கறது இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான் போட போறீங்க சரிங்களா மிஸ் தரணி பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மிஸ் இப்போ அடுத்தது என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா இப்போ அடுத்தது இப்போ Q1 Q2 அப்படிங்கறது வந்து அப்படிங்கறது வந்து எரோ ரெண்டு டிவைஸ் ஆன் பண்ணி வச்சிருக்காங்கமா நம்ம ஸ்டாஃப் கவிதா வர்கள் ராஜபிரியா மிஸ் சார் ரெண்டு டிவைஸ் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் மிஸ் தவிர மற்ற எல்லாம் மைக் ஆஃப் பண்ணுங்க ஓ தேங்க் யூ மா நீங்க கண்டினியூ பண்ணலாம் மா இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னா இப்போ சார்ஜஸ் ட்வைஸ் பண்ணிட்டோம் டிஸ்டன்ஸை ஹாப் பண்றோம் சரிங்களா அதே கேஸ் தான் சார்ஜஸ் ரெண்டுமே ட்வைஸ் பண்ணிட்டங்க டிஸ்டன்ஸ் மட்டும் ஆர் ஈக்குவல் டு ஆர் பை டூ ஆச்சுன்னா வெரி குட் மஞ்சு பிரியா வெரி குட் மா வெரி குட் இளங்குமரன் வெரி குட் ஜீவித பிரியா வெரி குட் மா கல்ஸ் சசி வெரி குட் லாவண்யா இன்க்ரீஸ் ஆகும் வெரி குட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றீங்க எவ்வளவு டைம்ஸ் சொல்லலாம் ஜனனி போட்டு சொல்லலாங்களே எவ்வளவு வரும் சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் மோனிஷா வெரி குட் மா முத்துலட்சுமி வெரி குட் சிவா சிவா செக் பண்ணுங்க கிருத்திகா வெரி குட் கார்த்திகா செக் இட் அனிஸ் வெரி குட் அபிநயா செக் இட் கியூ ஒன் ஈக்குவல் டு கியூ டூ அப்படிங்கிறது வந்து டூ கியூ ஒன் டூ கியூ டூன்னு சொல்லிட்டோம் ஆர் ஈக்குவல் டு ஆர் பை டூன்னு சொன்னோம் கார்த்திகா வெரி குட் கீர்த்தனா வெரி குட் திவ்யா வெரி குட் திவ்யா வெரி குட் லாவண்யா வெரி குட் சீலா வெரி குட் சிவசெல்வி வெரி குட் கிருபா வெரி குட் கிருபா வெரி குட் சௌந்தர்யா வெரி குட் சிவா வெரி குட் கௌசல்யா வெரி குட் வெரி குட் பவி வெரி குட் வெரி குட் மா லிங்கதேவி வெரி குட் மாளவிகா வெரி குட் ஆர்த்தி வெரி குட் வெரி குட் சரி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சிச்சுங்களா ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிருந்தா இது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா தான் எஃப் ஈக்குவல் டு கே இன் டு டூ கியூ ஒன் டூ கியூ டூ டிவைடட் பை அப்படி போடலாம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எஃப் ஈக்குவல் டு இப்ப இங்க சொல்லக்கூடியது அவ்வளவுதான் சரிங்களா இப்ப எஃப் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எஃப் ஈக்குவல் டு டூ கியூ ஒன் K into 2Q1 Q2 by R by 2 the whole square போட்டிருப்பீங்க கரெக்ட்டுங்களா அப்படின்னா 2Q1 2Q1 Q2 அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா F equal to K into 2Q1 2Q2 divided by R by 2 னா R square divided by 4 னா இருக்குங்களா அப்படின்னா 4 அப்படிங்கிறது மேல போச்சு அப்படின்னு சொன்னா 2 into 2 இங்க ஒரு 4 இருக்கு அப்படின்னா 4 into 4 16 times அப்படின்னா நியூ போர்ஸ் அப்படிங்கிற புதிய விசை அப்படிங்கிறது பழைய விசை அப்படிங்கிற மாதிரி ஓல்டு போர்ஸ் மாதிரி எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்னா 16 டைம்
வெரி குட். ரொம்ப பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டீங்க, வெரி குட் வெரி குட். லாவண்யா வெரி குட். அவ்வளவுதான் இங்க சொல்லக்கூடியது, இவ்வளவுதான். அப்படின்னா ஃபோர்ஸ் நாம இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு டைம், அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூலம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து எப்படி கேட்டாலும் நீங்க போட்டலாம். நீங்க இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, சார்ஜஸ் டபுள் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா Q1 டபுள் பண்ணணும், Q2 டபுள் பண்ணணும். அது மட்டும் ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும். சார்ஜஸ் டபுள் பண்றீங்க அப்படின்னு சொன்னா Q1 டபுள் பண்ணணும், Q2 டபுள் பண்ணணும். என்ன இப்போ நம்ம இங்க பாக்கக்கூடியது எல்லாமே வந்து அது ஏர்ல இருக்கிறப்ப இந்த டூ சார்ஜஸ் ஆர் கேப்டன் கேப்டன் ஏர் அப்படின்னு சொல்றப்போ இதுவே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு மீடியத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க சரிங்களா. மீடியம் அப்படின்னு சொன்னா லைக் வாட்டர் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அந்த மாதிரி மீடியத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து போர்ஸ் சேஞ்ச் ஆகுமான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த சார்ஜஸ் இப்படி நாம எடுத்திருக்கக்கூடிய சார்ஜஸ் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா சரிங்களா. வெரி குட் வெரி குட் பானுப்ரியா. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா போர்ஸ் ஒரு சார்ஜஸ் வந்து கெப்ட் இன் அ மீடியம் லைக் வாட்டர் கிளாஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வெரி குட் கௌசல்யா. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா போர்ஸ் சேஞ்ச் ஆகும்னா சேஞ்ச் ஆகும் சரிங்களா. எப்பவுமே உங்களுக்கு நல்ல இளங்குமரன் வெரி குட். இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே நல்லா நான் வச்சுங்க ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது அது சார்ஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய போர்ஸ் ஏர்ல தான் அதிகம். அதை மட்டும் நல்லா நான் வச்சுங்க வித் கம்பேர் டு மீடியம் மீடியத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய போர்ஸ் விட ஏர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய போர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அதான் சரிங்களா. அப்படின்னா எஃப் அப்படிங்கிறது போர்ஸ் இன் ஏர், எஃப்எம் அப்படிங்கிறது போர்ஸ் இன் மீடியம். தமிழ்ல சொல்லணும்னா ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். ஊடகத்தில் உணரும் விசை காட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா எஃப் அப்படிங்கிறது காற்றில் உணரும் விசை. எப்பமே காற்றில் உணரும் விசை அப்படின்னா ஃபோர்ஸ் இன் ஏர் இஸ் மேக்ஸிம் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜர் கம்பேர்ட் டு த ஃபோர்ஸ் இன் மீடியம் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியக்கூடியது. அப்படின்னா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா எஃப் கிரேட்டர் தென் எஃப்எம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எஃப் கிரேட்டர் தென் எஃப்எம் இப்பமா இதுல வந்து எஃப்எம் அப்படிங்கறது வந்து ஃபோர்ஸ் இன் மீடியம் ஈக்குவல் டு எஃப் பை எப்சிலான் ஆர் சரிங்களா. ஏன்னு சொன்னோம்னா இந்த எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அல்லது மின்காப்பு மாறிலி தமிழ்ல இதோட வேல்யூ வந்து ஏர்லதான் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு. ரிமைனிங் நீங்க மீடியம் எடுத்துட்டீங்கன்னா வாட்டர் எடுக்கிறீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க வெரி குட் லாவண்யா வெரி குட். இப்ப வாட்டர் எடுக்கிறீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல எல்லாத்துலயுமே எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒன்னு. அதுவே நீ மீடியத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஏர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய போர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு மீடியம். ஓகே ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம இப்படி சொல்றோம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா சார்ஜஸ் கடையில ரிப்பல்சிவ் போர்ஸ் இருக்கு அட்ராக்டிவ் போர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இந்த ரிப்பல்சிவ் அட்ராக்டிவ் போர்ஸ் எல்லாம் வச்சு நீங்க எங்காச்சும் அப்ளை பண்ண முடியுமா தெரியுமா? ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்கா? The application of repulsive force and attractive force of charges அப்படிங்கறது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா சொல்லலாம். ஏதாச்சும் அப்ளிகேஷன் சொல்லலாம். வெரி குட் வெரி குட் பிரகாஷ் வெரி குட் கீர்த்தனா வெரி குட் பிரவீனா ஓகே சீலா உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் சொன்னீங்கன்னா வெரி குட் பிரகாஷ் வெரி குட் சீலா வெரி குட்மா லாவண்யா ஓகே வெரி குட் கிருத்திகா ஜீவித பிரியா ஓகே சார். அப்படின்னா இது இதனோட அபி ஓகே. இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இது இதுல என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் அப்ளிகேஷன்ல கேக்குறான். இப்போ வெரி சிவகுணசேகரன்
பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இருந்து வரக்கூடிய அந்த புகையெல்லாம் வந்து நம்ம சேகரிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்கல்ல, சிம்னிஸ், நீங்க வீட்டுல வச்சிருக்க கூடியதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இந்த இதுதான் பயன்படுத்த யூஸ் ஆகுது. அடுத்தது ஜெராக்ஸ் மெஷின், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்க்ஜெட் பிரிண்டர், பிரிண்டர். இது எல்லாத்துலயுமே இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றாங்க. அப்படின்னா எங்க எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க, ஸ்ப்ரே பெயிண்டிங்ல யூஸ் பண்றாங்க, அடுத்தது சிம்னிஸ்ல யூஸ் பண்றாங்க, ஜெராக்ஸ் மெஷின்ல யூஸ் பண்றாங்க, அடுத்தது பிரிண்டர்ல யூஸ் பண்றாங்க. அந்த அதை மட்டும் போடுங்க, நாளோட அப்ளிகேஷன் மட்டும் சொல்லுங்க. இது எல்லாமே ஒன் மார்க்ல கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான். வானுப்ரியா வெரி குட், ரிமைனிங் இருக்கவங்க சேட் பண்ணலாம். கிருத்திகா வெரி குட், ஜீவித பிரியா வெரி குட், கிருத்திகா ஓகே, லாவண்யா ஓகே. ஸ்ப்ரே பெயிண்டிங் சொன்னோம், சிம்னில யூஸ் பண்றோம்னு சொன்னோம், பிரிண்டர் வெரி குட், வானுப்ரியா வெரி குட், லாவண்யா வெரி குட், போனிசா வெரி குட் மா, லாவண்யா ஓகே, மஞ்சுப்ரியா வெரி குட், சௌந்தர்யா வெரி குட், சௌந்தர்யா வெரி குட், வானுப்ரியா வெரி குட், பவி வெரி குட், திவ்யா வெரி குட், லாவண்யா வெரி குட், ராதி வெரி குட், மஞ்சுப்ரியா வெரி குட், உஷா வெரி குட், மாளவிகா வெரி குட், கோகுல் வெரி குட், கௌசல்யா வெரி குட், ஜீவிதா வெரி குட், காயத்ரி வெரி குட். அப்படின்னா எங்கெங்க எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி இடத்துல, சரிங்களா? அதான் இதனோட அப்ளிகேஷன். காவியா வெரி குட் மா, காவியா வெரி குட், ராதிகா வெரி, கார்த்திகா சார் வெரி குட். இங்க நாம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம காஸ் லா அப்படின்னு ஒண்ணு பாக்க போறோம். காஸ் லா அப்படிங்கிறது வந்து என்ன ரிலேட் பண்ணுது அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். காஸ் லா அப்படிங்கறத நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட், சரிங்களா? இப்போ பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னா கியூனா சார்ஜ், சரிங்களா? உங்களுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு சொன்னா எப்சிலான் நாட் அப்படிங்கறது முன்னாடியே நாம சொல்லிட்டோம், இங்க பை அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இப்போ காஸ் லா ரிலேட்ஸ் யாரு ரிலேட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பையுமோ கியூவியும். பைனா என்னங்க, கியூனா வெரி குட், வெரி குட் இளங்குமரன், வெரி குட். பைனா என்னங்க, வெரி குட். எலக்ட்ரிக் பிளக்ஸ், மின்புல பாயம். பைங்கிறது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் பிளக்ஸ் அப்படிங்கிற மின்புல பாயத்தையும். வெரி குட் காவியா, வெரி குட் மஞ்சு, மஞ்சு பிரியா வெரி குட். அப்படின்னா கியூ அப்படின்னா என்ன சொன்னவங்க, கியூனா என்னங்க, கியூ என்னன்னு சொல்லிருக்க, பானுப்ரியா வெரி குட், பானுப்ரியா வெரி குட்மா, இளங்குமரன் வெரி குட், கியூ அப்படிங்கிறது மோனிஷா வெரி குட், காவியா வெரி குட், மஞ்சு பிரியா வெரி குட், கார்த்திகா வெரி குட், முத்துலட்சுமி வெரி குட். ஓகே, அப்படின்னா இது யார் யார ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறது, உஷா வெரி குட்மா சார், சீலா வெரி குட், ஜெயஸ்ரீ வெரி குட் சார், இப்போ மோகனா வெரி குட், விஜயலட்சுமி வெரி குட், வெரி குட். இப்போ பை அப்படிங்கறது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் பிளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் புலப்பாயம், கியூ அப்படிங்கறது சார்ஜ். அப்படின்னா ஒரு காஸ்லா ரிலேட் வித் யார் யார ரிலேட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக் பிளக்ஸையும், சரிங்களா, சார்ஜையும். அப்படின்னா எலக்ட்ரிக் பிளக்ஸையும் சார்ஜும், வெரி குட் ராதி, வெரி குட் மஞ்சு பிரியா, வெரி குட். அப்படின்னா எலக்ட்ரிக் பிளக்ஸையும் சார்ஜும், மின்னோட்டத்தையும் மின்புலப்பாயத்தையும் ரிலேட் பண்ணுது. இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும், சரிங்களா? அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, இதுல மின் தேக்கு திறன் அப்படின்னு சொல்லுவோம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸ், மின் தேக்கு திறன். கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன சிம்பல் போடுவோம்னா சின்னு போடும், சி ஈக்குவல் டு கியூ பை வி. லாவண்யா வெரி குட்மா, சி ஈக்குவல் டு கியூ பை வி. கியூனா தான் உங்களுக்கு தெரியுமே சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டீங்க, வினா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா விங்கிறது என்னன்னு தெரியுங்களா? ஓகே வெரி குட் மஞ்சு பிரியா, வெரி குட் காயத்ரி, நாட் வெலாசிட்டி ஜனனி, வெரி குட்மா ஜனனி, வெரி குட் லாவண்யா, வெரி குட் காவிய தமிழரசி, அனிஸ் வெரி குட். ஓகே வோல்டேஜ் அல்லது வோல்டேஜ் அல்லது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா சி ஈக்குவல் டு கியூ பை வி, சார்ஜ் பை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சி ஈக்குவல் டு கியூ பை வி, சார்ஜ் பை வோல்டேஜ். இப்போ இதோட யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா, சரிங்களா, இதோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதோட யூனிட் வந்து ஃபாரட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா யூனிட் ஆப் கெப்பாசிட்டன்ட், சரிங்களா, யூனிட் ஆப் கெப்பாசிட்டன் அப்படிங்கிறது ஃபாரட். தமிழ்ல வந்து ஃபாரட் அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல வந்து எஃப்ஏஆர்ஏடி அப்படின்னு சொல்றோம், ஃபாரட். அப்படின்னா மின் தேக்கு திறனின் அலகு ஃபாரட்,
அல்லது the unit of capacitant chat பண்ணுமா monisa very good monisa very good kartika okay prakash very good unit unit கேட்ட ஜீவிதா பிரியா பாக்கிய லட்சுமி சீலா திவ்யா லாவண்யா கிருத்திகா very good முத்துலட்சுமி very good பவி very good லிங்கதேவி very good கௌசல்யா very good அபி very good அன்பு very good ஜெய ரவீனா very good சரண்யா பாலாஜி very good இன்சுலேட்டர் மெட்டீரியல்ஸ் உள்ளுக்குள்ள என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்றோம் இந்த பிளேஸ்ல அப்படின்னா என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கெப்பாசிட்டருக்கு இன்பிட்வீன்ல நாம இன்சுலேட்டர் மெட்டீரியல்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னா இன்சுலேட்டர் டை எலக்ட்ரிக் ஓகே டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து நாம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டர் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் இந்த மின்தேக்கிக்கு ஒரு மின்தேக்க திறன் இருக்கும் அப்படின்னா அந்த மின்தேக்க திறன் அப்படிங்கறது என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ் அது ஃபார்முலாவெல்லாம் போட்டு கொண்டு வருவோம் இது மட்டும் நான் வச்சுங்க ஒரு என்ன பண்ற அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கெப்பாசிட்டருக்கு இன்பிட்வீன்ல ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்றப்போ அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அப்படிங்கறது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் சரிங்களா சரி இது இந்த இந்த குவஸ்டின்ஸ் எல்லாமே இது நல்லா நான் வச்சுங்க ஒன்னொரு தடவை கேட்கிற சொல்லுங்க பாக்கலாம் இது எல்லாமே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய குவஸ்டின் தான் சரிங்களா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் இப்போ ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இஸ் இன்சர்டட் பிட்வீன் த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா வெரி குட் அபி வெரி குட் காயத்ரி வெரி குட் ராதி வெரி குட் முத்துலட்சுமி வெரி குட் சிவசெல்வி வெரி குட் லாவண்யா வெரி குட் லிங்கதேவி வெரி குட் மோனிசா வெரி குட் விஜயலட்சுமி வெரி குட் கீர்த்தனா வெரி குட் மோகனா வெரி குட் திவ்யா வெரி குட் காவ்யா வெரி குட் கௌசல்யா வெரி குட் சீலா வெரி குட் ஆர்த்தி வெரி குட் ஜீவித பிரியா வெரி குட் சரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்ற அப்படின்னம்னா இன்க்ரீஸ் ஆகும் சரண்யா வெரி குட் ஜெயராமன் ஜெயஸ்ரீ வெரி குட் ஜெயஸ்ரீ வெரி குட் ஜெயரவீனா வெரி குட் சரி இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டீங்க சரிங்களா சரி அடுத்தது பவி வெரி குட் மா இப்போ அடுத்த ஒரு க்வெஸ்சன் ஒரே ஒரு க்வெஸ்சன் இப்போ த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் லாவண்யா வெரி குட் மஞ்சு பிரியா வெரி குட் காயத்ரி வெரி குட் பாக்கியலட்சுமி வெரி குட் அபிநயா வெரி குட் மோனிசா வெரி குட் காவிய பிரபா வெரி குட் அனிஸ் வெரி குட் கீர்த்தனா வெரி குட் யோகலட்சுமி வெரி குட் ராதி வெரி குட் அன்பு வெரி குட் ஜனனி வெரி குட் முத்துலட்சுமி வெரி குட் லாவண்யா வெரி குட் அனிதா வெரி குட் சார் பவி வெரி குட் சரி மோகனா வெரி குட் அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னா கிருத்திகா வெரி குட்ரா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்லக்கூடியது வந்து அதனோட யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேரட் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லைட்டனிங் அரஸ்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சரிங்களா மின்னல் கடத்தி இடி தாங்கி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் லைட்டனிங் கண்டக்டர் லைட்டனிங் அரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லைட்டனிங் அரஸ்டர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அந்த லைட்டனிங் அரஸ்டர் அப்படிங்கறது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா வெரி குட் லாவண்யா வெரி குட் ப்ரொடெக்ட் அது அதுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க பாக்கலாம் லைட்டனிங் அரஸ்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க லாவண்யா வெரி குட்மா லைட்னிங் அரஸ்டர் எதுக்காக யூஸ் ஆகும் இடி தாங்கி மின்னல் கடத்தின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த லைட்னிங் அரஸ்டர் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லுங்க மோனிசா வெரி குட் ஜனனி வெரி எதுக்காக யூஸ் பண்றன்னு கேட்டோம் ஜனனி எதுக்காக யூஸ் பண்றன்னு கேட்டாங்க வெரி குட் லாவண்யா வெரி குட் கீர்த்தனா வெரி குட் ஓகே சிவகுருநாதன் கிருத்திகா வெரி குட் கோகுல் வெரி குட் சீலா வெரி குட் சார் அபிநயா வெரி குட் கௌசல்யா வெரி குட்
காவ்யா வெரி குட், முத்துலட்சுமி வெரி குட். ஓகே, இப்போ நாம எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா ப்ரொடெக்ட் ஃப்ரம் லைட்னிங் அப்படின்னு சொல்றீங்க, வெரி குட் எல்லாரும். ஓகேவா, இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்சன் ஆஃப் பாயிண்ட்ஸ். சரிங்களா, கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்சன் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிற பிரின்சிபல் தான் இது ஒர்க் ஆகுது. அப்படின்னா ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது கூர்முனை செயல்பாடு. ஓகே, COROnA. சரிங்களா, இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இப்போ கரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்சன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஆக்சன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது கூர்முனை செயல்பாடு. ஒரு சில இடங்கள்ல புள்ளி செயல்பாடுன்னு கொடுத்துருவாங்க. ஒரு இடத்துல தமிழ் மீடியத்துல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா, அதுல வந்து புள்ளி செயல்பாடுன்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆக்சன் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கறத நீங்க கூர்முனை செயல்பாடுன்னு சொல்லலாம், புள்ளி செயல்பாடுன்னு சொல்லலாம், ஒளிவட்ட மின்னிறக்கம் சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம். இது வந்து உனக்கு தெரியும், இடிதாங்கி அல்லது மின்னல் கடத்தி அப்படிங்கிறது என்ன பிரின்சிபல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, என்னாகுது அப்படின்னு சொன்னா கூர்முனை செயல்பாடு அப்படிங்கிற பிரின்சிபல்ல இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படின்னா கூர்முனை செயல்பாடுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, வெரி குட் இளங்குமரன், வெரி குட். இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சார்புடு கண்டக்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு எடுத்துங்க. கூர்மையான முனைகள் இருக்கக்கூடிய ஒரு கடத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, சரியா, இந்த கடத்தி கூர்மையான முனைகளில் இருந்து, சரிங்களா, கூர்முனையில் இந்த என்னாகும் சார்ப் எட்ஜஸ்ல இருந்து, வெரி குட், சார்ப் எட்ஜஸ்ல இருந்து சார்ஜஸ் வந்து லீக்கேஜ் ஆகக்கூடிய ப்ராசஸ். அவ்வளவுதான். ஒரு என்ன பண்ணிட்டு அப்படின்னா, ஒரு கண்டக்டர் இருக்குங்க, அந்த கண்டக்டரோட என்னாகும் அப்படின்னா எட்ஜ் அப்படிங்கிறது சார்ப் எட்ஜ்ல இருந்து சார்ஜஸ் லீக்கேஜ் ஆகக்கூடிய ப்ராசஸ். அவ்வளவுதான், வெரி குட் மோனிஷா, வெரி குட். இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, கூர்முனைகளில் இருந்து மின்னூட்டம் பெற்ற கடத்தியின் சார்ஜ்டு கண்டக்டர். சரியா, மின்னூட்டம் பெற்ற கடத்தியின், ஒரு சார்ஜ்டு கண்டக்டர்ல, சரிங்களா, மின்னூட்டம் பெற்ற கடத்தியின் கூர்முனைகளில் இருந்து, இந்த கூர்முனை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கூர்முனைகளில் இருந்து மின்னூட்டம் கசிகின்ற நிகழ்வு, மின்னூட்டம் கசிகின்ற நிகழ்வு, லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரம் த சார்ப் எட்ஜஸ் ஆஃப் அ சார்ஜ்டு கண்டக்டர் is known as the axon of point. okayங்களா, அப்படினா axon of point அப்படினு சொன்னனா என்ன சொல்லுவா அப்படினு சொன்னனா, இந்த charged conductorல இருக்கக்கூடிய sharp edgesல இருந்து leakage ஆகக்கூடிய charges, அதான் என்ன சொல்வீங்க அப்படினு சொன்னா axon of point அப்படினு சொல்லு. சரிங்களா, okay, very good லாவண்யா, very good. அப்படினா உங்களுக்கு இந்த question கேக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்படினா lightning conductor works on the principle of what? எந்த நீங்க ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க. சரிங்களா, ஆக்சன் ஆஃப் பாயிண்ட் எது வேணாலும் எடுத்துக்கங்க. சரிங்களா, வெரி குட் இளங்குமரன், வெரி குட். ரெண்டுமே போட்டீங்கனாலும் பரவாயில்ல. முத்துலட்சுமி வெரி குட், மஞ்சு பிரியா வெரி குட், அபிநயா வெரி குட், லாவண்யா, கிருத்திகா, மாளவிகா, ராதி வெரி குட், ஜீவித பிரியா வெரி குட், லிங்கதேவி வெரி குட், கிருத்திகா வெரி குட், சீலா வெரி குட், சுதா வெரி குட், மோனிஷா வெரி குட், ஓகே மோனிஷா வெரி குட், பாக்கியலட்சுமி வெரி குட், மோகனா வெரி குட், மோகனா வெரி குட், அப்படின்னா சௌந்தர்யா வெரி குட், ஓகே கீர்த்தனா வெரி குட். சார் சரிங்க, பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ், ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னா புள்ளி செயல்பாடு அல்லது கூர்முனை செயல்பாடு, வெரி குட். சரிங்களா, அப்படின்னா இதுதான் இடிதாங்கி அப்படின்னு சொல்லக்கூடியதோட தத்துவம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா மின்னோட்டம். சரி, உங்களுக்கு தெரிஞ்சதான். என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா, மின்னோட்டம் அப்படிங்கறது டிஃபைன் பண்ணா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? மின்னோட்டம் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு, யாராச்சும் தெரிஞ்ச சொல்லுங்க அந்த ஃபார்முலா மட்டும். ஐ ஈக்குவல் டு, நீங்களே சொல்லிடலாம், மின்னோட்டம் ஐ ஈக்குவல் டு, வெரி குட் லாவண்யா, வெரி குட்மா, கிருத்திகா வெரி குட், மோகனா வெரி குட், ராதி வெரி குட், மோனிஷா வெரி குட், அபிநயா வெரி குட், சௌந்தர்யா வெரி குட், சிவஸ் அகில் வெரி குட், சுதா வெரி குட், சரவணன் வெரி குட், அனிஷா வெரி குட், சிவா வெரி குட், சிவகுணசேகரன் வெரி குட், கௌசல்யா வெரி குட், காவ்யா, ஜீவித பிரியா, அபிநயா, அபி வெரி குட், வெரி குட் மா, ஜனனி வெரி குட், ஜெயரவினா வெரி குட், சுதா வெரி குட், இந்து வெரி குட், மஞ்சு பிரியா வெரி குட், அன்பு வெரி குட், பிரவீனா வெரி குட், உஷா, உஷா செக்கிட் மா, உஷா செக்கிட். நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐ தான் கேட்டேங்க. சரிங்களா, ஐ ஈக்குவல் டு, வெரி குட் ஜெயஸ்ரீ, வெரி குட் மா. சார் இப்போ என்ன சொல்ற அப்படின்னா பவி வெரி குட்,
மோனிஷா வெரி குட், திவ்யா வெரி குட்மா, சீலா வெரி குட். சரி இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அனிதா வெரி குட், நிசாந்த் வெரி குட். சரி இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, சா அப்படின்னா கரண்ட், கரண்ட் அப்படிங்கிறது த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். த கரண்ட் இஸ் டிபெண்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். மின்னோட்டம் என்பது மின்னூட்டம் பாயும் வீதம். வீதம் வந்துட்டாலே அங்க வந்து கண்டிப்பா டைம் வந்துடும் அப்படின்னா என்ன சொல்லிடலாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஐ ஈக்குவல் டு. சரிங்களா, இப்ப இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா அடுத்தது, ஓகே சரிங்களா, மின்னூட்டம் பாயும் வீதம் வெரி குட் காயத்ரி, வெரி குட். சரி இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா, மின்னூட்டம் பாயும் வீதம் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா, ஐ ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கியூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஐ ஈக்குவல் டு கியூ பை டி சொல்லலாம். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்டிருக்காங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். சரிங்களா, த யூனிட் ஆஃப் கரண்ட், வெரி குட் கிருத்திகா, வெரி குட் லாவண்யா, வெரி குட் சீலா, வெரி குட் கீர்த்தனா, வெரி குட் மோனிஷா, வெரி குட் அபிநயா, வெரி குட் பாக்கியலட்சுமி, வெரி குட் வெரி குட் சிவா, வெரி குட் முத்துலட்சுமி, வெரி குட் வெரி குட்மா கிருபா, வெரி குட் வெரி குட் பவி, வெரி குட்மா குணசேகரன், வெரி குட் ஜெயஸ்ரீ, வெரி குட் ஓகே வெரி குட் ஜெயஸ்ரீ, வெரி குட்மா. சரி அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா, இப்போ நாம மின்னோட்டத்தின் அழகு த யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ஆம்பியர். ஆம்பியர் மட்டும்தானா, இல்ல ஐ ஈக்குவல் டு கியூ பை டி சொன்னேன்ல, கியூக்கு என்ன யூனிட் வரும், டிக்கு என்ன யூனிட் வருங்க, ஆம்பியர் மட்டும்தான் போடுவீங்களா? சேனாதிபதி கரெக்ட்மா, இளங்குமரன் கரெக்ட், வெரி குட் மோனிஷா, வெரி குட் லாவண்யா ஸ்ரீ, வெரி குட் மோகனா, வெரி குட் சிவசெல்வி, வெரி குட் மாளவிகா, வெரி குட் கிருத்திகா, ஜனனி, அபி, வெரி குட் பிரவீனா, வெரி குட் வெரி குட்மா ஜீவித பிரியா, வெரி குட் மஞ்சு பிரியா, வெரி குட் ஜீவிதா, வெரி குட் பவி, வெரி குட் கோகுல், வெரி குட் விஜயலட்சுமி, வெரி குட் வெரி குட் கூலும் விஜயலட்சுமி செக் இட், சிவா வெரி குட், சீலா வெரி குட், கூலும் மட்டும் வராதுங்க செக் பண்ணிக்கோங்க, லயோலா வெரி குட். சரி அப்படின்னா கிருத்திகா வெரி குட் ப்ரா, உஷா வெரி குட். சரி இப்பதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கூலும் பை செகண்ட். சரிங்களா, அப்படின்னா ரெண்டு யூனிட் இருக்கு அப்படின்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து த யூனிட் ஆஃப் கரண்ட் அல்லது மின்னோட்டத்தின் அளவு கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆம்பியர் போடலாம் காயத்ரி, ஓகே வெரி குட். இப்ப அல்லது கூலும் பர் செகண்ட், ஆம்பியர் அல்லது கூலும் பர் செகண்ட். சரிங்களா, இப்ப ஆம்பியர் அல்லது கூலும் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லு. இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல வந்து கரண்ட் ஃபுளோ ஆகுது அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா, அந்த கரண்ட் ஃபுளோ ஆகுது அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த சர்க்யூட் வழியா ஃபுளோ ஆகக்கூடிய கரண்டோட டைரக்ஷன்ல தான் என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன். வெரி சரிங்களா, என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போகும், அடுத்த க்வெஸ்சன் அதான். இப்போ நம்ம என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு கரண்ட் ஃபுளோ ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஃபுளோ த்ரூ திஸ் அப்படின்னு சொல்றா, இந்த டைரக்ஷன்ல போகுது மரபு மின்னோட்டத்தின் திசை. கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது எதனோட டைரக்ஷன் அப்படின்னா, நேர்மின் துகள்கள் அப்படிங்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் எலக்ட்ரான் எப்படி போகும். வெரி குட் அபி, வெரி குட் கௌசி, வெரி குட் வெரி குட் கிருபா, வெரி குட் உஷா, வெரி குட்மா எதுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க, வெரி குட் வெரி குட் மோனிஷா, வெரி குட் லாவண்யா, வெரி குட் வெரி குட்மா நிசாந்தி, வெரி குட் அன்பு, வெரி குட் அபிநயா, வெரி குட் கிருத்திகா, வெரி குட் திவ்யா, வெரி குட் ஜீவித பிரியா, வெரி குட் மோனிஷா, வெரி குட் வெரி குட் வெரி குட்மா ஜனனி, வெரி குட் பவி, வெரி குட் மோகனா, வெரி குட் வெரி குட். இப்ப அப்படின்னா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் சொல்லுவோம். இப்போ கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பாசிட்டிவ் சார்ஜ் போகக்கூடிய டைரக்ஷன் இது எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்னா த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஆப்போசிட், எலக்ட்ரான் போகக்கூடிய டைரக்ஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். சரிங்களா, சரி அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு க்வெஸ்சன். சரிங்களா, இப்போ என்ன சொல்ற அப்படின்னம்னா, இப்போ ஒரு ஒரு என்ன பண்ற அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காப்பர் வயர் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, ஒரு காப்பர் வயர்ல வந்து சரிங்களா 1 மினிட்லீங்க, சரிங்களா 1 மினிட்ல சரிங்களா 1 8
டி கூலம் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்க எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கும்? என்ன க்வெஸ்சன் கேட்டன் மட்டும் பாத்துங்க நல்லா. இளங்குமரன் ஓகே. நான் சொல்லிருக்க கூடியது என்ன அப்படின்னு சொன்னா 180 அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். 180 கூலம் சார்ஜ் வந்து 1 minute லாவண்யா செக் பண்ணுங்க சரிங்களா. 1 minute சரிங்களா. 1 minute நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணீங்கன்னா மஞ்சுப்ரியா ஓகே, கிருபா ஓகே, கிருபா செக்கிட்மா, ஆனிஸ் ஓகே, அபிநயா ஓகே, சீலா ஓகே, சுதா ஓகே, மலவிகா, கிருத்திகா, மோனிஷா, முத்துலட்சுமி ஓகே, பவி, சௌந்தர்யா வெரி குட், கீர்த்தனா வெரி குட், ஜீவித பிரியா வெரி குட், லயோலா வெரி குட், ஜெயரவினா வெரி குட், பிரீத்தி வெரி குட், நித்யமதி வெரி குட், காவியா வெரி குட், கீர்த்திகா வெரி குட், ஜெயஸ்ரீ வெரி குட், ராதி வெரி ராதி செக்கிட்மா, உஷா உஷா வெரி குட், நிசாந்த் வெரி குட், நிசாந்த் வெரி குட், லாவண்யா வெரி குட், வெரி குட் லாவண்யா வெரி குட். சரி அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா மோகனா வெரி குட் ராத்தங்க, முத்துலட்சுமி ஓகே. அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா 180 கூலம் அப்படின்னு சொல்லிட்டா மோனிசா வெரி குட் மோனிசா. இப்ப நாம என்ன சொல்லணும் அப்படின்னா 180 கூலம் அப்படின்னு சொல்லிட்டா 180 கூலம் அப்படிங்கறதா கியூ கரெக்ட்டுங்களா. அடுத்தது பாத்தீங்க 1 minute சொன்னீங்க, 1 minute ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிருங்க. இங்க பாக்க வேண்டியது நீங்க அப்படியே போடக்கூடாது, அதை மட்டும் நல்லா கவனமா வச்சுக்கணும். செகண்ட்ல குடுத்திருக்காங்களா மினிட்ல குடுத்திருக்காங்களான்னு மட்டும் பாத்தீங்கன்னா போதும் அந்த இடத்துல. அப்படின்னா மினிட்ல குடுத்திருந்தாங்கன்னா 1 minute equal to 60 second அப்படினா போடு 180 by 60 போடினா 3 ஆம்பியர் வெரி குட். ரொம்ப பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டுருக்கீங்க வெரி குட் மா வெரி குட். சரி இப்போ உங்களுக்கு இதுல போட்டுலாம் நீங்க சரிங்களா. இப்போ எல்லாமே போட்டீங்க வெரி குட், எல்லாரும் கரெக்டா தான் போட்டுருக்கீங்க மோஸ்ட் ஆஃப். I equal to Q by T அப்படினா 180 by 60 போட்டீங்கன்னா 3 ஆம்பியர் அப்படிங்கிறது வந்துடும் சரி. அடுத்தது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா ஓம்ஸ் லா சரிங்களா. ஓம் விதி அப்படின்னு சொல்லுவோம்லங்க, தெரிஞ்சிச்சுனா சொல்லுங்களேன். ஓம்ஸ் லா அப்படிங்கறத நம்ம ஃபார்முலால சொல்றப்ப எப்படி சொல்லுவோம் சொன்னீங்கன்னா போதும். வெரி குட் இளங்குமரன் வெரி குட், சீலா வெரி குட், கலை வெரி குட், மாளவிகா வெரி குட், அபி வெரி குட், நிசாந்த் வெரி குட், மோனிசா வெரி குட், சுதா வெரி குட், அனிஸ் வெரி குட், கலை வெரி குட், நித்யமதி, சிவா சிவா வெரி குட், பிரகாஷ் வெரி குட், லாவண்யா வெரி குட், கௌசல்யா வெரி குட், சரவணகுமார் வெரி குட், மஞ்சுப்ரியா வெரி குட், மஞ்சுப்ரியா வெரி குட், மோகனா வெரி குட், லாவண்யா வெரி குட், காவியா வெரி குட் ஓகே. சரி இப்ப என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இப்ப ஓம்ஸ் விதி அப்படின்னு சொல்லணும் ஜீவித பிரியா ஓகேடா. இப்போ ஓம் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம்ஸ்லா அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சரிங்களா. என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நாம எடுத்துக்க கூடிய அந்த கரண்ட் அப்படிங்கறது ஃப்ளோ ஆகக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அப்படிங்கறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் சரிங்களா. அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அப்படின்னா மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே சரிங்களா, கடத்தி ஒன்றின் வழியே பாயக்கூடிய சீரான மின்னோட்டம். சீரான மின்னோட்டம் அப்படிங்கிறது அதன் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்த்தகவில் இருக்கும், மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட் சரிங்களா. சரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா அடுத்தது சொல்லிட்டோம் V equal to IR அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. I proportional to V, V equal to IR அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்களே, மின்னழுத்த வேறுபாடுனா என்ன சொல்லுவீங்கன்னு யாராச்சும் தெரியுங்களா? மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கறது எப்படி சொல்லாங்க? ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு கண்டக்டரோட ரெண்டு எண்ட்ஸ்க்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வெரி குட் சரிங்களா. அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் சரவணகுமார் ஓகே. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா சரி வோல்டேஜ் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு கண்டக்டர்ல என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு எண்ட்ஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய சரிங்களா, ரெண்டு எண்ட்ஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறதா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த யூனிட் ஆஃப் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு வோல்ட்
the unit of potential difference. Monisa, very good, ma. Unit of potential difference equal to volt. Very good. சரிங்களா அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா யூனிட் ஆஃப் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தமிழ்ல வந்து மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அழகு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வோல்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா சரி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடியே ஓம்ஸ்லா சொல்லிருக்கோம் வி ஈக்குவல் டு ஐயான்னு சொல்லிட்டீங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர் ஈக்குவல் டு வி பை ஐன்னு சொல்லுவீங்க, கரெக்டுங்களா? ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. விங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதான் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட். விங்கிறது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஐ அப்படிங்கிறது கரண்ட்னு சொல்றோம். அப்படின்னா த ரேசியோ ஆஃப் பொட்டன்சியல். வெரி குட், வெரி குட் இளங்குமரன், வெரி குட். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா த ரேசியோ ஆஃப் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் டு த கரண்ட் இஸ் நோன் ஆஸ் த, வெரி குட் மோகனா, வெரி குட்மா, ரெசிஸ்டன்ஸ், வெரி குட். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து மின் தடை. வெரி குட் லாவண்யா, வெரி குட் ரா. அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு பி பை ஐ. ஆர் அப்படிங்கறது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா மின் தடை. சரிங்களா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இட் அப்போஸ் த கரண்ட் ஃபுளோ. அப்படின்னா மின் தடை அப்படிங்கறது ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃபுளோ ஆயிட்டு இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ கரண்ட் அப்படிங்கறது ஒரு சர்க்யூட்ல ஃபுளோ ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதான் ரெசிஸ்டன்ஸ். இட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் அ சர்க்யூட். சரிங்களா, அப்படின்னா மின்னோட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய தடை, அதான் மின் தடை, ரெசிஸ்டன்ஸ். இட் ரெசிஸ்ட், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்ட் த கரண்ட். வெரி குட் கிருத்திகா. அப்படின்னா கரண்ட் ரெசிஸ்ட் பண்ணுது, மின்னோட்டத்தை தடை பண்ணுது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மின் தடை அப்படின்னு சொல்லுவோம். சரித்தாங்க. இப்போ மின் தடை அப்படிங்கறது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா மின் தடை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மின்தடையினுடைய அழகு வந்து ஓம். மின்தடையினுடைய அழகு என்ன சொல்லுவீங்க? ஓம். மின்தடை யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சேட் பண்ணுங்க. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மோனிசா வெரி குட், காவ்யா வெரி குட், சுதா வெரி குட், அபி வெரி குட், சரவணகுமார் வெரி குட், ஓகே பிரகாஷ் வெரி குட், அன்பு வெரி குட், சௌந்தர்யா வெரி குட், ஓகே சரிங்களா. இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கௌசல்யா வெரி குட், முத்துலட்சுமி வெரி குட், ஓகே முத்துலட்சுமி வெரி குட். அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அப்படின்னு சொன்னா ஓம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா, இப்ப யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஓம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரே ஒரு இது ஒரு கொஸ்டின், இப்போ ஒரு கொஸ்டின்மா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் flow through a conductor அப்படினு சொல்லிட்டோம். The potential difference between end of this conductor equal to 10 volt ஆ இருந்துச்சுனா what is the value of resistance? அப்படினா உங்களுக்கு கொடுத்திருக்க கூடியது சரிங்களா, கரண்ட் Iங்கிறது வந்து 5 ஆம்பியர் அப்படினு சொல்லிட்டோம். வெரி குட். அடுத்து வந்து என்ன சொல்லிட்டோம் அப்படினா potential difference V equal to 10 volt னு கொடுத்தாச்சு. அப்படினா resistance value, வெரி குட், வெரி குட் மா, வெரி குட் லாவண்யா, வெரி குட், வெரி குட் கிரேஸ், வெரி குட் முத்துலட்சுமி, வெரி குட் சிவசெல்வி, வெரி குட் சீலா, வெரி குட் பிரகாஷ், வெரி குட் மோனிசா, வெரி குட் அபிநயா, வெரி குட், வெரி குட் மா, ஜெயஸ்ரீ வெரி குட், ஜெய ரவினா வெரி குட், லயோலா வெரி குட், பாக்கியலட்சுமி வெரி குட், வெரி குட். அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா 2 ஓம், வெரி குட். சரிங்களா, அவ்வளவுதான் 5. அப்படின்னா மோகனா வெரி குட்ரா. இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல 10/5 அப்படின்னு போட்டீங்கன்னா 2 ஓம் வந்துருச்சு. அப்படின்னா த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறது ஓம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா சரி. நெக்ஸ்ட்ங்க அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ரோ அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ரோ அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ வெரி குட், இப்போ சுதா வெரி குட். சுதா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா இந்த இதுல வர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா இது தமிழ்ல வந்து மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா, இப்ப உங்களுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா வெரி குட் சரவணகுமார், வெரி குட், ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட். இப்ப என்ன சொல்ல அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சரவணகுமார், ஓகே வெரி குட் சார். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்றது, ரெசிஸ்டிவிட்டி ஆர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடியது
இதனோட யூனிட் அப்படினு பாத்துட்டீங்க அப்படினு சொன்னா யூனிட் அப்படிங்கறது என்ன சொல்லுவா அப்படினு சொன்னா சரிங்களா இதோட யூனிட் அப்படிங்கறது என்னவா இருக்கும் அப்படினு சொன்னா இந்த இதுல பாத்தீங்க அப்படினு சொன்னா ரோ ஈக்குவல் டு RA பை இதனோட யூனிட் வந்து ஓம் மீட்டர் சரிங்களா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் மீட்டர் அப்படினு சொல்றோம் வெரி குட் காயத்ரி வெரி குட் ஓம் மீட்டர் லாவண்யா வெரி குட் இதோட யூனிட் வந்து ஓம் மீட்டர் இப்ப நாம என்ன பண்றோம் அப்படினு சொன்னா ரோனு சொல்லக்கூடிய சரிங்களா ரோனு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியும் ஆர்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ஸியும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இப்போ ஒரு நாம கண்டக்டர் எடுத்துக்கிறோம் வெரி குட் இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க அப்படினு எடுத்துறீங்க அப்படினு சொன்னா ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி வந்து ரோவா இருந்துச்சுனா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆரா இருக்கறப்போ அதனோட என்ன சொல்ல அப்படின்னு சொன்னோம்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு சொல்றோம் அதோட லென்த் எல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா சரிங்களா ரோவையும் ஆரையும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியும் ரெசிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரோ ஈக்குவல் டு RA பை எல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்லது ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்லுவோம் ரோ ஈக்குவல் டு RA பை எல் அல்லது ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்லுவோம் இதுலமா ஒரே ஒரு இதுல உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும் இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அல்லது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நாம வந்து ஒரு கண்டக்ட் ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு சரிங்களா ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் இப்ப நீங்க காப்பர் எடுத்துட்டீங்கன்னா காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி நீ காப்பர் வயரா இருந்தாலும் சரி அதை நீ என்ன பண்ணினாலும் சரி அதோட என்ன பண்ற அப்படின்னு சொன்னோம்னா அதை இழுக்கிறேன் நானு ஸ்ட்ரெச் பண்றேன் ஒரு பர்சன்டேஜ் அதோட இது லென்த்த வந்து நான் டபுள் பண்றேன் என்ன பண்ணினாலும் அதோட என்ன மாறாதுன்னா ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும் நல்லா நான் வச்சுக்கோ ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு இந்த மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரே சேம் மெட்டீரியலா இருந்துச்சுன்னா அப்படின்னா நான் இப்ப வந்து 10 மீட்டர் வச்சிருக்கேன் இப்ப 10 மீட்டர் வைக்கிறப்ப எனக்கு ரோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இதைய என்ன பண்ண அப்படின்னு சொன்னா நீ 2 மீட்டர் இது பண்ண அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு எவ்வளவுதான் இருக்கும் 2 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ண லென்த் சொன்னாலும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் சரிங்களா நம்ம எடுத்துக்க கூடியது காப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சரிங்களா அப்படி எடுத்துட்டு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு அது கான்ஸ்டன்ட் தான் சரிங்களா கான்ஸ்டன்ட் ஓகே பானுப்பிரியா வெரி குட் இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் பர்டிகுலர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சரி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர் ஈக்குவல் ரோ ஈக்குவல் டு RA பை எல் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ இந்த பேசிஸ்ல ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் இந்த பேசிஸ்ல ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சம் இருக்கு 2 மீட்டர் அப்படிங்கக்கூடிய லென்த் இருக்கு 2 மில்லிமீட்டர் அப்படிங்கக்கூடிய டயாமீட்டர் இருக்கு 30 ஓம் அப்படிங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஒரு வயரோட ரெசிஸ்டிவிட்டி கேக்குறாங்க ரெசிஸ்டிவிட்டி கேட்டா என்ன ஃபார்முலா போடுவீங்க சொல்லுங்க என்ன ஃபார்முலா போடலாங்க வெரி குட் வெரி குட் சில வெரி குட்மா இப்ப இந்த ஃபார்முலாவில நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னா உங்களுக்கு என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க ரெசிஸ்டிவிட்டி கேக்குறாங்களா இல்ல ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டு வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம் அப்படி கொடுத்தா என்ன ஃபார்முலா போடணும் அவ்வளவுதான் அப்படின்னா உங்களுக்கு ரோ ஈக்குவல் டு RA பை எல் போடுவீங்க வெரி குட் அப்படி ஆர் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆர் வந்து 30 ஓம்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ பை ஆர் ஏக்கு பதிலா பை ஆர் ஸ்கொயர்டு இங்க நம்மளுக்கு வந்து டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து நீங்க ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா 3.14 இன்டூ இதோட இது பார்த்த அப்படின்னா டயாமீட்டருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சுக்கலாங்க ரேடியஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா 2 மில்லிமீட்டர் இருக்குதுங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படிங்கிறது 2 by 2 போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் ஆகும் 10⁻³ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டியும் ரெசிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நல்லா நாமிச்சுக்கணும் ஒரே பொருளா இருந்துச்சுன்னா
சரிங்களா இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்க அப்படினு சொன்னனா சரி இப்போ ஒரே ஒரு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட பர்టిక్యులர் மெட்டீரியல் அதமா நான் சொன்னேன் ஒரு ஒரே பொருளா இருந்துச்சு அப்படினு சொன்னனா அதோட லெந்தை இன்கிரீஸ் பண்ணினாலோ அது என்ன ஆகும் அப்படினு சொன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் ஆனா ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகாது சேஞ்ச் ஆகும் சரிங்களா ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனா ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகாது சேஞ்ச் ஆகும் அடுத்து நாம இப்ப ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்தது ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்தது வந்து மீன் கடத்து திறன் அப்படினு சொல்லக்கூடிய கடத்து திறன் அப்படினா என்ன சொல்வீங்க கடத்து திறன் அப்படினு சொல்லணும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கடத்து திறன் அப்படினு சொன்னா வெரி குட் லாவண்யா சீலா வெரி குட் சரிங்களா சரி இப்போ இது அப்படிங்கறது என்ன சொல்வீங்க அப்படினு சொன்னா இப்ப கண்டக்டிவிட்டி அப்படிங்கறது ரெசிஸ்டிவிட்டியோட என்ன சொல்லாங்க கண்டக்டிவிட்டி வெரி குட் சௌந்தர்யா வெரி குட் இப்ப கண்டக்டிவிட்டி அப்படிங்கறது வெரி குட் விஷ்ணு வெரி குட் அபி வெரி குட் ஜனனி வெரி குட் மஞ்சு பிரியா வெரி குட் மோனிஷா வெரி குட் அப்படி ஓகேடா இப்ப என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப கண்டக்டிவிட்டி அப்படிங்கறது அதோட யூனிட் வந்து மோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மோ இங்க பாரு ரெசிஸ்டன்ஸ் ஓம்னு சொன்னீங்க அப்படியே திருப்பி எழுதுங்க பாக்கலாம் எம் ஹெச்ஓ அப்படின்னு எழுதுனீங்கன்னா இதுதான் மோ அப்படின்னா த யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி அல்லது மின்கடத்து திறனினுடைய அழகு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா மோ மின்கடத்து திறனினுடைய அழகு என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா மோ அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா மோ எம் ஓம் அப்படிங்கறத திருப்பி எழுதணும்னா எம்ஹெச்ஓ அப்படின்னு வந்து மோ அப்படிங்கறது வந்து சரிங்களா இப்போ அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி சரியா தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் நோன் ஆஸ் த என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மின்கடத்து எண் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா அதுக்கு என்ன 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 ஃபார் என்ன இது வரும் சொல்லுங்க பாக்கலாம் ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க ஃபார்முலான்னு சொல்றதை விட என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா அதோட யூனிட் என்ன வரும் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் யாரு வெரி குட் காயத்ரி வெரி குட் மா காயத்ரி வெரி குட் வெரி குட் நான் என்ன கேட்டேன்னு சொன்னா இது கேட்கல என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம்லங்க அதுக்கு கேட்டேன் அதோட இன்வர்ஸ் அப்படின்னா மஞ்சு பிரியா வெரி குட் அது எப்படி எழுதலாம் ஓம் இன்வர்ஸ்ல எழுதுனா என்ன வரும் சொன்னீங்க ஓம் இன்வர்ஸ் எழுதுனா என்ன வரும் ஓம் வெரி குட் ஓம் இன்வர்ஸ் எழுதுனா ஓம் தான் வரும் மோ வரும் வெரி குட் இப்ப நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சொல்ற மூலமா இப்போ மீன் கடத்து எண் அப்படின்னு சொல்றோம்ல அதோட யூனிட் என்னன்னு கேட்டு மீன் கடத்து எண் வெரி குட் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து நம்ம என்ன ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு சொல்லிட்டோம் அடுத்தது மின்கடத்தி என்னோட யூனிட் அப்படிங்கறது என்ன வரும் மோ மீட்டர் பவர் மைனஸ் ஒன் வெரி குட் ஓம் வந்துச்சுன்னா மோ வருங்க சரிங்களா அப்படின்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா மோ மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுங்க சரி ஓகே வெரி குட் இப்படின்னா இதுல நாலு யூனிட் சொல்லியிருக்கேன் நான் நாலு யூனிட் கேட்பேன் சரிங்களா நாலு யூனிட்டையும் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா இது கண் இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் மோனிஷா ஓகே வெரி குட் கிருத்திகா ஓகே மஞ்சு பிரியா ஓகே ராதி ஓகே லாவண்யா ஓகே காவ்யா ஓகே பானுப்ரியா ஓகே அபி ஓகே சீலா ஓகே லிங்கதேவி ஓகே சௌந்தர்யா ஓகே ஜெயரவீனா ஓகே கோகுல் சஞ்சு ஓகே கோகுல் சஞ்சு ஓகே கிருத்திகா ஓகே அன்பு ஓகே ஜீவித பிரியா ஓகே கௌசல்யா ஓகே சரவணகுமார் ஓகே ஓகே அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட் கேட்கக்கூடிய க்வெஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னோன்னா சரிங்களா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னங்க ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னங்க அப்படின்னு கேட்டேன் சரிங்களா ரெசிஸ்டன்ஸோட யூனிட் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டீங்க சரி ஓகே இப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம்னா ரெசிஸ்டிவிட்டியோட ஆப்போசிட் அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ரெசிஸ்டிவிட்டியோட ஆப்போசிட் அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்ப கண்டக்ட்
கண்டக்டன்ஸ்ங்கிறது யாருங்க, கண்டக்டிவிட்டிங்கிறது யாருங்க, இதுல கண்டக்டன்ஸ் அப்படி கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்னங்க, அதே மாதிரி சொல்லுங்க கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்னங்க, கண்டக்டிவிட்டியோட யூனிட் நல்ல நான் வச்சுங்க, கண்டக்டிவிட்டியோட யூனிட் கேட்டேன் நான். ரெண்டு ரெண்டு சான்ஸ் போடுறீங்க லாவண்யா, வெரி குட் ரத்தங்கா, சரிங்களா. இதுல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு மட்டும் நல்லா பாத்துங்க. இப்போ மின்கடத்து திறன் தமிழ்ல சொல்றோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா கண்டக்டன்ஸ், சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ். அடுத்தது ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி, சரிங்களா. ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி, கண்டக்டிவிட்டிக்கு என்ன யூனிட் வரும் சொல்லுங்க பாக்கலாம். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் பேர் தான் கண்டக்டிவிட்டி. அப்படின்னா கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன சார் வரும், வெரி குட். கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன வரும்னு மட்டும் சொல்லுங்க, மோதா வருங்களா, அதை மட்டும் நல்லா பாத்துக்கங்க. Reciprocal of resistivity is known as the conductivity. சரிங்களா, இதோட யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா மோ மீட்டர் பவர் மைனஸ் ஒன். மின் கடத்து திறன் அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம நார்மலா பாக்குறப்போ நம்ம இதுல எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஈரமான கையில போய் வச்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா ஈரமான கையை போய் தொடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் மின் சுற்றலை எல்லாம் பயன்படுத்துறப்போ அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்ல முடியுங்களா ஏதாச்சும், வெரி குட். அதுக்கு என்ன எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா, ஈரமான கை தொடாத, ஏன் உலர்ந்த கையில தொட்ட வராதுங்களா, ஈரமான கையில தொட்டாதான் வருங்களா, என்ன என்ன ஆகுது அங்க, என்னாச்சு நடக்குதா, என்ன குறை, ஏதாச்சும் அதிகமாகுது குறையுது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கணும் இல்லங்க. வாட்டர் குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம், வேற ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா. ஓகே, வோல்டேஜ் இன்க்ரீஸ் சொல்லலாம், வெரி குட். கண்டக்டர் ஆஃப் சார்ஜ் சொல்றீங்க, வெரி குட். சரிங்க, இப்ப நாம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நார்மலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 200 ohm அப்படின்னு வச்சு. இதுவே நம்மளதுல என்ன ஆகும் அப்படின்னா ட்ரை ஸ்கின்னா இருக்கிறப்போ, ட்ரை ஸ்கின்னா இருக்கிறப்போ அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 500 kilo ohm, 500 kilo ohm, வெரி குட். ஓகேங்க, சரிங்க. இப்ப வெரி குட், வெரி குட் மா லிங்கதேவி, வெரி குட் கார்த்திகா. ஓகே, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா 500 kilo ohm, இதுவே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த 500 kilo ohm அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்குது. இதையே கம்பேர் பண்றப்பங்க இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா கரண்ட் வந்து கம்மியான ஃபுளோ ஆகுங்க, கரெக்டுங்களா. இதுல வந்து கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இட் அப்போஸ் த கரண்ட், இட் ரெசிஸ்ட் த கரண்ட் அப்படிங்களா. அப்படின்னா இது கம்மியா இருக்கு ரெசிஸ்டன்ஸ், லெஸ் வேல்யூவா இருக்கு அப்படின்னா கரண்ட் ஃபுளோ அதிகமா இருக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்குது அப்படின்னா கரண்ட் வேல்யூ கம்மியா இருக்கும். இப்ப நீங்க ஒரு என்னாகும் அப்படின்னு சொன்னா ஒரு ஈரமான கையில போய் தொடறீங்க அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருங்க, குறைஞ்சிரும். ரெசிஸ்டன்ஸ் என்ன இருங்க, குறைஞ்சிரும். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் ஃபுளோ வந்து அதிகமா இருக்கும், வெரி குட். கரெக்டுமா, ஓரளவுக்கு கான்செப்ட் எல்லாரும் கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க, சரிங்களா. இப்ப நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாருங்க, இப்போ ஈரமான தோல் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்கக்கூடியதா ஈரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அங்க பாத்தீங்கன்னா 500 kilo ohm. இங்க பாக்குறப்ப இப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு, கரெக்டுங்களா. 1000 ohm தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை தொட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையறதுனால என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா கரண்ட் ஃபுளோ வந்து அதிகமா இருக்கிறப்போ அந்த இடத்துல தொடர்றது வந்து டேஞ்சர் அப்படிங்கறதா இங்க சொல்லக்கூடியது, சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அண்ட் சீரியஸ். ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அண்ட் சீரியஸ். ஃபர்ஸ்ட் மின் தடைகள், தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப ரெண்டு மின்தடைகள் எடுத்துக்கிறோம், ரெண்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம். ஒரு ரெசிஸ்டர் வந்து நான் ஆர் ஒன் சொல்றேன், அடுத்த ரெசிஸ்டர் வந்து ஆர் டூ சொல்றேன். அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஆர் ஒன் அப்படிங்கிற ரெசிஸ்டரையும் ஆர் டூங்கிற ரெசிஸ்டரையும் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். The resistors R1 and R2 are connected in series. நீங்க சீரியஸா கனெக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு வரக்கூடிய equivalent resistors or resultant, இதோட resultant அப்படிங்கறதுக்கு என்ன ஃபார்முலானா RS equal to R1 plus R2. Very good. Very good. Very good. இளங்குமரன் ஓகே. RS equal to என்ன சொல்வீங்க அப்படின்னு சொன்னோம்னா R1 series. அதனால RS னு சொல்றோம். R1 plus R2 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. RS equal to R1 plus R2. இங்க வந்து யாரு கான்ஸ்டன்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். வெரி குட், நம்ம பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்க. வெரி குட். அப்படின்னா RS equal to R1 plus R2 சொல்லிட்டோம். சரி நெக்ஸ்ட்மா இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்பவுமே நீங்க ரெசிஸ்டன்ஸ சீரியஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ சீரியஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்னாகும், ரிசல்டன்ட் வேல்யூ அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லயே கை வேல்யூவை விட அதிகமா இருக்கும். கை வேல்யூவை விட அதிகமா இருக்கும். இப்ப ஒரு ஃபைவ் ஒரு டூன் போ மேம் லெஃப்ட் ஆயிட்டாங்க சார், கொஞ்சம் செக் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கவிதா மிஸ், மேம் லெஃப்ட் ஆயிட்டாங்க, லெஃப்ட் ஆயிட்டாங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க கவிதா மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கம்மா. ராஜபிரியா மிஸ், சார் மேம் லெஃப்ட் ஆயிட்டாங்க, நான் செக் பண்ண சொல்லிருக்கேன் சார். ஓ சரி 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 ஓகே ஓகே மிஸ் வாங்க இல்ல கரெக்ட் ஆயிருவாங்க. அம்மா கனெக்ட் ஆயிட்டாங்க மேம். ஓகே ஓகே थैंक यू थैंक यू थैंक यू சார். கவிதா மிஸ் நீங்க புனித மிஸ்க்கு ஹோஸ்ட் கொடுங்க, அவங்க லிஸ்ட்ல இருக்காங்க மிஸ், பீல செக் பண்ணுங்க. Thank you, student. Ma'am, continue பண்ணுங்க மேம். சரி இப்போ நாம என்ன சொன்னோம் அப்படினு சொன்னோம், நான் என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படினாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, டூ ரெசிஸ்டர்ஸ் எடுத்துட்டோம், ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலா கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா சீரியஸா கனெக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தங்க, உனக்கு பேரலா கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, பேரலா கனெக்ட் பண்றப்போ உனக்கு என்ன ஃபார்முலா நாம யூஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஆர் ஒன் ஆர் டூ அப்படிங்கிற ரெண்டு இதை எடுத்துட்டோம். அப்படின்னா இந்த ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படிங்கறது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, பேரலா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொன்னது ஆர் ஒன் ஆர்பின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒன் பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ. வெரி குட் மோனிசா, வெரி குட், வெரி குட் லாவண்யா, வெரி குட்ரா. சரி ஒன் பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ சரிங்களா. அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா,
என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா அல்லது ஆர்பி ஈக்குவல் டு ஒரு யூஸ் பண்ணலாம் தாங்க ஆர்பி ஈக்குவல் டு ஆர் ஒன் ஆர் டூ பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ ஆர்பி ஈக்குவல் டு ஆர் ஒன் ஆர் டூ பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ வெரி குட் லாவண்யா வெரி குட் ரத்தனம் சரிங்களா ஆர்பி ஈக்குவல் டு ஆர் ஒன் ஆர் டூ பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ சரி இப்போ எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரெசிஸ்டரை நாம டூ ரெசிஸ்டர்ஸ பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா வரக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் முன்னாடி நான் இதுக்கு சொன்னேன் அதே மாதிரியே நீங்க சொல்லலாம் ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் வெரி குட் மோனிசா வெரி குட் தங்க திங்க தேவி வெரி குட்மா அந்த இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானா அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலே சரிங்களா லோயரோட வேல்யூவை விட லோவா இருக்கும் கரெக்ட்டுங்களா லோயரோட வெரி குட் லாவண்யா வெரி குட் அப்படின்னு சொல்றோம் சரி ஓகே இப்போ என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா சரி ஓகே கார்த்திகா வெரி குட் இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு ரெண்டு வேல்யூ கொடுக்கறேங்க நானு 2 ஓம் 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் என்ன வேல்யூ வரும் அண்ட் தென் அப்புறம் என்ன பண்ற அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும் கண்டுபிடிச்சிருங்க அந்த ரெண்டுமே நம்ம பேரலா கனெக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அது மட்டும் சொல்லுங்க பாக்கல எனக்கு சேட் பண்ணுங்க காயத்ரி வெரி குட் ரா காயத்ரி வெரி குட் இளங்குமரன் வெரி குட் இளங்குமரன் வெரி குட் ஆர்எஸ் ஓகே தாங்க ஆர்பின்னு சொல்லலங்களா ஆர்பியோட வேல்யூ 2 and 4 ஓம் சொல்லி 2 and 4 ஓம் சொல்லிட்டு அப்படின்னா என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க லாவண்ய ஓகே கிருத்திகா ஓகேடா ஓகே இப்போ நீங்க ஆர்பி பை ஆர் ஒன் பிளஸ் ஆர்பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்னு வந்துருக்கும் சரிங்களா ஆர் எஸ் ஓட வேல்யூ ஒன்னு வந்திருக்கு வெரி குட் லிங்கதேவி வெரி குட்மா காயத்ரி வெரி குட்ரா சிவா வெரி குட் சிவா சிவா வந்து செக் பண்ணுங்க ஆன்சரை 2 வருமானு மட்டும் பாத்துங்க 4 பை என்ன ஆன்சர் வருதுன்னு மட்டும் பாருங்க 4 by 3 கௌசல்யா வெரி குட்ரா தங்க 6 ராதி வெரி குட் லாவண்யா வெரி குட் மோகனா வெரி குட் மோகனா லாவண்யா 4 by 3 தங்க நாட் 1.5 ஓகே லாவன் ராதி நீங்க போட்டது கரெக்டா 4 by 3 ஓகே தான் 1.5 க்கு ஈக்குவலா இருக்கு அதுலங்கதே சரிங்களா பானுப்ரியா வெரி குட்ரா இளங்குமரன் வெரி குட் பாக்கியலட்சுமி வெரி குட் சீலா வெரி குட்மா விஷ்ணு ராதி வெரி குட் கார்த்திகா வெரி குட்ரா சரி கார்த்திகா வெரி குட் கோகுல் வெரி குட் சௌந்தர்யா வெரி குட் சரி சௌந்தர்யா வெரி குட் அனிதா ஓகே வெரி குட் சிந்து வெரி குட் சிந்து வெரி குட் சார் இப்போ இந்து ஓகேடா இப்போ நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா அப்படின்னா தொடர் இணைப்புல பக்க இந்த தொடர் இணைப்பு பக்க இணைப்பு சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் போடுறப்போ உனக்கு ரிசல்டன்ட் வெக்டர் என்ன திவ்யா ஓகேடா தங்க அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் சீரியஸ் கனெக்ஷனா இருந்துச்சு ஹையர் வேல்யூ விட ஹையரா வரும் சரியா லோ பேரலல் கனெக்ஷனா இருந்துச்சுன்னா அதுல இருக்க லோ வேல்யூ விட லோ வயரா வரும் கரெக்ட்டுங்களா 6 வெரி குட் காவியா வெரி குட் சரி நெக்ஸ்ட் இப்போ இது சொன்னோம்னா இப்போ மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு இப்போ ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்கலாம் இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பவருக்கான ஃபார்முலா அப்படின்னு சொன்னா சொல்லுங்க இப்போ இந்த ஒரே நிமிஷத்தேங்க என்னது அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷங்க செக் பண்ணிடுறாங்க இப்போ என்ன சொல்ற அப்படின்னா பி ஈக்குவல் டு பிஐ அப்படின்னு சொல்றோம் இப்போ பி ஈக்குவல் டு பிஐ அப்படின்னு சொன்னோம்னா பி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா திறன் அப்படிங்கக்கூடிய அல்லது பவர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிஐ அப்படின்னு சொல்லலாம் இப்போ பவர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பவர் என்ன வருங்க
ராதி வெரி குட், லாவண்யா வெரி குட், கார்த்திகா வெரி குட், மோனிசா வெரி குட், பாக்கியலட்சுமி வெரி குட், ஓகே காவியா வெரி குட், ரா மோகனா வெரி குட், சீலா ஜனனி ஜனனி செக்கிட்மா அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, வாட் அப்படிங்கறத வந்து எதனோட யூனிட் அப்படின்னு சொன்னா பவர். P equal to VI நீங்கதான் சொன்னீங்க. P equal to VI ஆ இருந்துச்சுன்னா Vக்கு வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லுவேன். பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட யூனிட் வந்து வோல்ட். V அப்படிங்கிற கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். I அப்படிங்கிற கரண்டோட யூனிட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்படின்னா P equal to VI ன்னு சொல்லாதங்க. இப்ப நம்ம ஓம்ஸ் லா படி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா VI IR அப்படின்னு அப்படின்னு என்ன பண்ண அப்படின்னு சொன்னா பி இன்டூ ஐக்கு பதிலா என்ன போடலாம் அப்படின்னா பி பை ஆர்னு போடலாம். ஐ ஈக்குவல் டு என்ன போடுவீங்க? பி. ஐ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பி ஈக்குவல் பி பை ஆர் போட்ட அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? ஈக்குவேஷன் என்ன ஆகும்? ஓகேம்மா, ஈக்குவேஷன் என்ன ஆகும் கேட்டேன். சரிங்களா? கார்த்திக் கலை வெரி குட், ரா திவ்யா ஓகே குட், கிருத்திகா வெரி குட், சந்தீஸ்வரி வெரி குட், ஓசையா வெரி குட், அனுப்ரியா வெரி குட், மோகன் குட், கலை என்னாகும்ஸ் ஒரே நிமிஷங்க இருங்க செக் பண்ணேன். இப்போ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா 240 volt அப்படின்னு இருக்குது. 240 volt ஓகே கூகுள் செக் பண்ணுமா ஆன்சரு? பானுப்ரியா வெரி குட். இப்ப கேக்குதுங்களா? கரெக்டா தானே? டவர் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஆடியோ இஸ் கிளியர். ஓகே பானுப்ரியா ஓகே. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, ஓகே கார்த்திகா ஓகேடா. சரி இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, அப்படின்னா 480 வோல்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 240 volt கொடுத்துட்டோம், பி கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஆர் ஈக்குவல் டு 120 ohm கொடுத்துட்டோம். அடுத்தது பாத்துட்டு அப்படின்னு சொன்னோம்னா பி ஈக்குவல் டு அப்படிங்கறதா பார்த்தோம். பியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். பி ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே ஃபார்முலா போட்டோம். பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஆர், தட் இஸ் ஈக்குவல் டு 240 × 240. சரிங்களா? என்னாச்சு அப்படின்னு சொன்னா 240 × 240 / 120 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 480 வாட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா?
அடுத்தது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா மட்டும் சேட் பண்ணுங்க. ஜூல்ஸ் லா அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா சரி, ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலாவை சேட் பண்ணுங்க. லாவண்யா வெரி குட், வெரி குட் லாவண்யா. மோனிசா வெரி குட்ரா. கலை வெரி குட். இளங்குமரன் ஓகே வெரி குட். கிருத்திகா வெரி குட். பானுப்ரியா வெரி குட். காவ்யா வெரி குட். ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா போடலாம். சரிங்களா, ஹரி வெரி குட். முத்துலட்சுமி வெரி குட். கீர்த்தனா வெரி குட். கார்த்திகா வெரி குட். தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க, பரவாயில்ல, தப்பானா பரவாயில்ல போடலாம். அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹெச் அப்படிங்கறது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி அப்படின்னு சொல்லுவோம். ஜெயஸ்ரீ ஓகேடா சார், மோகனா ஓகே. இப்ப என்ன சொல்ல அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹெச் ஈக்குவல் டு பிஐடி அப்படின்னு சொல்லுவீங்க. ஹெச் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் பை ஆர் இன்டு டி அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐனா கரண்டே, R னா ரெசிஸ்டன்ஸ், T னா டைம். அப்படின்னா I-ங்கற கரண்ட் R-ங்கற ரெசிஸ்டன்ஸ் வழியா T-ங்கற டைம்ல ஃப்ளோ ஆச்சுனா அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட், அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் தான் H equal to I squared RT. அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா H equal to I squared RT. H equal to B squared by R into T. H equal to B squared by R into T சொல்லலாம், அல்லது H equal to VIT சொல்லலாம். சரிங்களா, இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படிங்கறதுல இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சமங்க. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோம்னா 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ சொல்றேன் நானு. சரிங்களா, இப்போ ஒரு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொன்னா 5 ஆம்பியர் கரண்ட் ஃபுளோ ஆகுது. எவ்வளவு ஃபுளோ ஆகுதுங்க, 5 ஆம்பியர் கரண்ட் ஃபுளோ ஆகுது. எவ்வளவுனா 5 செகண்ட்ஸ் ஃபுளோ ஆச்சுன்னா அங்க எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் சேட் பண்ணலாங்களா. 100 சொல்லிட்டேனுங்க நானு. 100 ஓம் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியா 5 ஆம்பியர் கரண்ட் 5 செகண்ட்ஸ் ஃபுளோ ஆச்சுன்னா அங்க எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். வெரி குட் மோகனா, வெரி குட் நித்யமதி, வெரி குட் கார்த்திகா, வெரி குட். வித் யூனிட், யூனிட்டோட போடலாம். ஹீட்டோட யூனிட் உங்களுக்கு தெரியும். இளங்குமரன் வெரி குட், கேலக்சி வெரி குட், அபி வெரி குட், அபி வெரி குட், லவண்யா வெரி குட், சுதா வெரி குட், ஹரி வெரி குட், மோனிசா வெரி குட், திவ்யா வெரி குட், ஜீவித பிரியா வெரி குட், பிரகாஷ் வெரி குட், கிருத்திகா வெரி குட், சீலா வெரி குட், கோகுல் வெரி குட், கோகுல் சஞ்சு வெரி குட்மா, திவ்யா வெரி குட், மாளவிகா, கீர்த்தனா, அபிநயா, குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங் மிஸ். மிஸ் நீங்க லாஸ்டா வந்துட்டீங்கன்னா சம் அப் பண்ணிருங்க மிஸ். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குமா, நாளைக்கு மேமோட கிளாஸ் இருக்கு உங்களுக்கு 4:30 to 5:30. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாளைக்கு மேமோட கிளாஸ் கண்டினியூஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு காந்தவியல் மேக்னட்டிசம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நாளைக்கும் கண்டினியூ ஆகுது, மறக்காம எல்லாருமே இதே லிங்கை பயன்படுத்தி வந்துருங்க. இப்ப மேம் உங்களுக்கு லாஸ்டா முடிக்க வேண்டியது எல்லாமே முடிச்சு விட்டுருவாங்க மேம். ஓகேவா மேம், அப்படியே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அண்ட் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படி வர்றப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி வேல்யூ வரும் அப்படிங்கறத பாத்துட்டோம். சரிங்களா, இது எல்லாத்தையுமே காஸ்லா பார்த்த வெரி குட் மோகனா, வெரி குட் ரத்தங்கா. காஸ்லா பாத்தீங்க,
அடுத்தது என்ன ஆகும் சொன்னா, இது எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க, வெரி குட் பவர் பாத்தங்க, வெரி குட் கிருத்திகா, வெரி குட் ரத்தங்க. இப்ப பவர் அப்படிங்கறது எல்லாமே பார்த்தா வெரி குட், வெரி குட் கரோனா டிஸ்சார்ஜ், வெரி குட் நாளவிக்கா, வெரி குட் ரத்தங்க. அப்படின்னா கரோனா டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யூனிட் இருக்கு, இது வரைக்கும் பாத்திருக்க கூடிய டைப்ல டைட்டில் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா வெரி குட் ரத்தங்க. இப்போ இதுல இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கூடிய நீங்க நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே ஜூம்ல சைன் இன் பண்ணாம உங்க அக்கௌண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிருங்க, டேட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் பாத்திருப்பீங்க. ஸோ நாளைக்கு மறக்காம எல்லாரும் இதே லிங்கை பயன்படுத்தி 4:30 கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஃபோரா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி கிளாஸ்க்கு வந்துருங்கம்மா. இன்னும் யாரெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து பதியாம இருச்சிருக்கீங்களோ, உங்க கான்டாக்ட் நம்பர்ல போடாம வச்சிருக்கீங்களோ போட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச் மிஸ். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.